Please turn your Bibles with me to the Gospel of Mark, chapter 15 and verse 43. Joseph of Arimathea, an honorable counselor, which also waited for the kingdom of God, came and went in boldly unto Pilate and craved the body of Jesus. Mark 15:43. கனம்பொருந்தி ஆலோசனை காரணம் அரிமத்தேயா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்தினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். We shall also see Luke chapter 23 and verse 50. லூக்கா 23 அதிகாரத்துடைய 50 வசனத்தை கூட நாம் வாசிப்போம். And behold, there was a man named Joseph, a counselor, and he was a good man and a just. யோசேப் என்ற பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். Now look at Matthew chapter 27 verse 57. மத்தேயு 27:57 கூட நீங்கள் பாருங்கள். When the even was come, there came a rich man of Arimathea named Joseph, who also himself was Jesus' disciple. சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பே என பெயர் கொண்ட அரிமத்தேய ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now look at verse 60 in the same passage. அதே அதிகாரம் அதே மத்தேயு 27:60 வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். And laid it down in his own new tomb, which he had hewn out of the rock. தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். If you look at all the four verses that I mentioned at this point, you will understand that we were more specifically drawing our attention towards a man by the name of Joseph of Arimathea. நாம் வாசித்த இந்த நான்கு வேத வசனங்களையுமே நீங்கள் கவனித்து பார்த்தால் உங்களுடைய முழு கவனத்தையும் அரிமத்தேயா ஊரானான யோசேப் என்ற ஒரு மனிதனுக்கு நேராக இந்த வசனங்கள் நம்மை கொண்டு போகிறதை காண முடியும். Now you see at least four distinct characters of this man. இந்த மனிதனை குறித்து நான்கு ஒரு வித்தியாசமான குணாதிசயங்களை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம். நம்பர் ஒன், முதலாவது, he was an honorable man in society. அவன் கனம் பொரிந்தின சமூகத்திலே ஒரு கனம் பொரிந்த ஒரு மனிதனாக இருந்தான். நம்பர் டூ, இரண்டாவது, he lived with high standards. அவனுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்த தரத்திலே இருந்தது. நம்பர் த்ரீ, மூன்றாவது, he was doing well in the worldly life. He was a very wealthy man. இந்த பூமியிலே வாழுகிறதற்கு தேவையான ஐஸ்வர்யம் அவனுக்கு அதிகமாகவே இருந்தது. ஐஸ்வர்யவானாகவும் இருந்தான். நம்பர் 4, he even had a tomb for his own purpose. நான்காவது, தான் இறந்தால் தன்னை அடக்கம் பண்ணுவதற்கென்று தானே ஒரு கல்லறையை அவன் வெட்டி வைத்தவனாய் இருந்தான். So here is a man who lives in a very high standing, very honorable position. A man who had a personal rapport even with the governor, a Roman governor of his time. இங்கே இந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான், ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறான். அன்றைக்கு தேசாதிபதியாக இருக்கக்கூடிய பிலாத்துவிடத்திலே நேரே சென்று பேசத்தக்க ஒரு செல்வாக்குள்ள மனிதனாகவும் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். Now you must understand something. இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Now you must know that this man Joseph did not go and ask the body of a man who had a normal death or a honorable death. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவிடத்திலே போய் ஒரு சரீரத்தை கேட்கிறான், ஒரு மனிதனுடைய சரீரத்தை கேட்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை, அந்த மனிதனுடைய மரணம் என்று சொல்லுவது அது ஒரு நல்ல மரணமாகவோ ஒரு விரும்பத்தக்க மரணமாகவோ இருக்கவில்லை. In those times, dying on the cross was meted out to hardened criminals. அந்த நாட்களிலே அந்த ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை தான் இந்த சிலுவையின் மரணம். So when Joseph would go and ask for the body of Jesus, he was risking his entire social standing and reputation. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியினுடைய சரீரத்தை கேட்பதற்காக
இந்த பிலாத்து உண்டத்தில் இந்த அரிமத்தேயா யோசேப்பு போயிருப்பானால் அவன் தன்னுடைய சமூகத்திலே தனக்கு இருக்கக்கூடிய நல்ல மதிப்பை நல்ல பேரை ஒரு பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கி கொண்டு போகிறான். And Jesus was nowhere close to the social standing that Joseph of Arimathea enjoyed. அந்த வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களானால் அன்றைக்கு அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்புக்கு சமூகத்தில் என்னென்ன அந்தஸ்துகள் இருந்ததோ அதில் ஒன்றுமே இந்த இயேசுவுக்கு இருக்கவே இல்லை. Why do I say that? நான் ஏன் அதை சொல்ல வேண்டும்? Jesus was a very poor Jew born to a poor carpenter. ஒரு சாதாரணமான ஏழை தச்சனிடத்திலே பிறந்த யூத வம்சத்திலே வந்தவர் தான் இயேசு. He was financially supported even in his ministry by a few women. அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவருடைய ஊழியத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் சில பெண்கள். He did not own a home or a property in his name. அவருடைய பேரிலே ஒரு வீடோ ஒரு சொத்தோ இருக்கவே இல்லை. That is why in Matthew chapter 8 and verse 20 Jesus himself said, the foxes have holes, the birds have nests, but the son of man does not have a place to lay his head. அதனாலே தான் மத்தேயு 8:20 லே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுருமனுக்கு தலை சாய்க்கவே இடமில்லை என்று சொல்கிறார். And throughout his journey in ministry, Jesus walked on foot. He did not travel by chariots or horses. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த வேளையிலே அவர் கால்நடையாகவே நடந்து ஊழியம் செய்தார். அவர் குதிரை மேலும் போகவில்லை, ரதத்திலும் அவர் போகவில்லை. And at one juncture when Jesus entered Jerusalem, he came in on sitting on a donkey or a donkey's colt. ஆண்டவராய் இயேசு எருசலேமுக்குள்ளே பவனியாக வரும்பொழுது ஒரு கழுதை குட்டி மேலே ஏறிக்கொண்டு பவனி வருகிறார். And the Bible says it was also a borrowed donkey. வேதத்தை படிக்கிற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கழுதை இரவலாக வாங்கப்பட்ட ஒரு கழுதையாகத்தான் இருந்தது. And you must understand that Jesus did not have a long stint of ministry like 40 years experience or something like that. It was just mere 3.5 years public life. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து பார்த்தால் ஏதோ 40 ஆண்டு காலம் தொடர்ந்து ஊழியம் செய்ததாக காணப்பட முடியாது. ஒரு 3.5 ஆண்டுகள் மட்டும் தான் ஆண்டவருடைய ஊழியமே இந்த பூமியில் இருந்தது. But for a person who lived such a short life, who had a very simple life, who did not travel much but was very very close knit in his own country, who did not have a name or property or any wealth whatsoever, a man of great stature like Joseph of Arimathea comes from nowhere and demands the body of Jesus and puts it in his own grave. இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அதிக தூரம் பயணம் பண்ணாம அதிகமான பிரசங்கங்களை செய்யாமல் அதிகமான பெரிய ஊழியங்களை செய்யாமல் சாதாரணமான நிலையிலே இருந்த ஒரு மனிதனுடைய அவருடைய சரீரத்தை உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய அரிமத்தேயா யோசேப்பு போய் கேட்டு வாங்குகிறான். Now this talks to me something. இந்த காரியத்தில் இருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். Though Jesus lived a very simple life in worldly terms, he was a person of high value. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழுகிற பொழுது சமூக அந்தஸ்தின்படி குறைவான நிலையிலே இருந்தாலும் கூட அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. A man of high value. அவருடைய அதி உன்னதமான மேன்மை மிக்க ஒரு வாழ்க்கையை இயேசு இந்த பூமியிலே செய்தார். You know, today the world sets a standard for value of life based on so many parameters. இன்றைக்கு இந்த பூமியிலே நீங்கள் கவனித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமதி என்ன என்று கணிப்பதற்கு சில கணிப்பீடுகளை இந்த உலகம் வைத்திருக்கிறது. For example, the world will consider an individual as of high value if they have lot of money, if they are very powerful, if they are in a particular position, if they've got a lot of property, then the security will also go up, their social value will go up. இன்றைக்கு சமூகம் எப்படி கணிக்கிறது? உங்களிடத்தில் பணம் இருக்குமானால், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்குமானால், உங்களுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்குமானால், உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குமானால், நீங்கள் இந்த சமூகத்திலே அந்தஸ்திலே உயர்ந்தவர் என்று இன்றைக்கு உலகம் நம்மை கணிக்கிறது. But Jesus had none of these things. ஆனால் இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது இவை எதுவுமே அவருக்கு இருக்கவில்லை. He was not in government. அவர் எந்த அரசாங்கத்திலும் இருக்கவில்லை. He was not a big landlord. அவருடைய நிலங்களும் உள்ள ஒரு பெரிய நிலச்சுவாந்தா. He did not come from a big family. அவர் ஒரு பெரிய குடும்பத்தின் பின்னணி வந்தவரும் அல்ல. He did not have lot of treasure. அவரிடத்திலே நிறைய ஐஸ்வர்யம் இருக்கவும் இல்லை. He was not in a position.
அங்கே அரசியல் ரீதியாக அரசாங்கத்திலே ஒரு பதவியில் இருந்தவரும் அல்ல. பட் வை வுட் ஜோசப் கிவ் ஹிம் சோ மச் வேல்யூ? அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த மேன்மையை, இந்த அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்பு ஏன் கொடுக்க வேண்டும்? This is my sermon today. இன்றைக்கு என்னுடைய செய்தி இதுதான். The topic of my sermon is living a life of high value. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, மேன்மை உள்ள வாழ்க்கையை நாம் வாழுவது எப்படி? The Lord began to draw my attention to the scriptures and showed me how Jesus lived very high valued life that did not maybe match with human worldly parameters but built parameters on his own. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது மனிதர்கள் மேன்மை என்று எதை கருதுகிறார்களோ அந்த அடிப்படையிலே அல்ல, ஆண்டவராகிய தேவன் அதை காட்டிலும் உன்னதமான மேன்மையான பெருமதி மிக்க வாழ்க்கையை இந்த பூமியிலே செய்தார். I pray that the end of the sermon the Holy Spirit will minister to our hearts and draw our attention to raise the value of each and every one of our lives just like Jesus did in his own right, living a life of high value, high worth. என்னுடைய செய்தியின் முடிவிலே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு நமக்கு முன்பாக முன்மாதிரியாக காண்பித்து போன அந்த மேன்மை உள்ள காரியங்களை நோக்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியின் முடிவிலே நம்முடைய இருதயங்களை ஏவ வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. There are four things I want to list. நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். The first one. முதலாவது. Turn with me to John chapter 6 and verse 68. யோவான் ஆறாம் அதிகாரத்தினுடைய 68வது வசனத்தை கவனியுங்கள். Then Simon Peter answered Jesus and said, Lord, to whom shall we go? For you have the words of eternal life. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. Very interesting. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. Jesus looked at them and said, Do you also wish to leave me? ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? And Simon Peter immediately says, Lord, where shall we go? அந்த நேரத்துல தான் சீமோன் பேதுரு கேட்பார், நாங்கள் எங்கே போக முடியும்? Because you have the words of eternal life. காரணம் என்ன? நித்திய ஜீவனுக்குள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. Now this is from a very important man. இது ஒரு முக்கியமான மனிதனாலே சொல்லப்படுகிற வார்த்தை. Why I say is important? நான் ஏன் இது முக்கியம் என்று சொல்கிறேன்? Because of all people, Simon Peter was one among the people who lived with Jesus so close. He was in the inner circle. He knew the whereabouts, the secrets, all the in and out of Jesus. இந்த சீமோன் பேதுரு இயேசுவோடு கூட அவருடைய உள் வட்டத்துக்குள்ளே காணப்பட்ட அந்த நெருக்கத்துக்குள்ளே இருந்த ஒரு மனுஷன். அவருடைய ரகசியங்கள், அவருடைய போக்குவரத்து, அவர் அடுத்தது என்ன செய்ய போறார் என்பதெல்லாம் அறிந்திருந்த ஒரு மனிதன். And you know, you need to be very careful with the people who are very close to you. நீங்கள் உங்களுக்கு பக்கத்திலே நெருக்கமாக இருக்கிறவர்களை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். They know all the dirty secrets. உங்களுடைய எல்லா விதமான பொல்லாத்தனமான துன்மார்க்கத்தின் ரகசியங்கள் கூட அவங்களுக்கு தெரியும். You can put on a show before everyone, but the inner circle knows who you are. நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக அழகாக வேஷம் போடலாம், ஆனால் உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கு முன்பாக வேஷம் போட முடியாது. அவர்களுக்கு உங்களை பற்றி முழுவதும் அத்துப்படியா இருக்கும். My daddy used to say, if you want to measure the life of a servant of God, go and ask their driver. He will tell you who he is. என்னுடைய அப்பா சொல்லுவாரு, ஒரு ஊழியக்காரனை பத்தி உனக்கு உண்மையா தெரியணும்னா அந்த ஊழியக்காரனுடைய டிரைவர் இடத்துல போய், அவருக்கு கார் ஓட்டுற இடத்துல போய் இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா தெரிஞ்சுக்கலாம். He knows where he is going, what he is doing, who he is talking to on the phone, all the secrets he will have. அவருக்கு தெரியும் எங்க போறாரு, யார் இடத்துல போறாரு, யாரோட பேசுகிறார், எப்படி போன்ல பேசுறார், எல்லாமே அவருக்கு தெரியும். Sometime people are so popular on stage, but you go to their wife and ask, they will tell you the other side of the story. சில ஆட்களை பார்க்கும்போது மேடையில ஏறிட்டாங்கன்னா அவங்கள போல வேற யாருமே கிடையாது. ஆனா வீட்டில் போய் அவங்க மனைவிட்ட உங்க வீட்டுக்காரர் எப்படின்னு கேட்டா வெளிச்சமாயிரும். You go to their close aides, you go to their close knit inner circle workers,
they will tell you a different picture. அவருடைய நெருங்கின வட்டத்திலே அவருடைய உதவியாளர்களாக இருக்கிற இடத்திலே போய் அந்த நபரை பற்றி கேட்பீர்களானால் அவரை பற்றி உண்மையான காரியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். The real picture will be unraveled within the inner circle. நீங்கள் அந்த நெருங்கின வட்டத்தில் உள்ளவர்களை சந்தித்து கேட்கும் பொழுதுதான் உண்மையாக இந்த மனிதனுடைய குணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். Now you must know that Peter, before he came to follow Jesus, he was a self-sufficient businessman. நீங்கள் இயேசுவினிடத்திலே வருவதற்கு முன்பாக இருந்த சீமோன் பேதுருவை கவனித்து பார்த்தால் அவனுக்கு போதுமானது எல்லாமே இருந்தது. அவனுடைய வாழ்க்கை திருப்திகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. His family was running a successful business in fisheries. They had their own boat, they had their own nets, they had their own servants. They were well accomplished. அவனுடைய குடும்பம் மீன்பிடி தொழிலே இருந்தது. அவர்களுக்கு வலைகள் இருந்தது, வள்ளங்கள் இருந்தது, அவர்களுக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள். தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது, ஒன்றிலும் குறைவிருக்கவில்லை. That man gives a statement. அந்த இடத்திலே அந்த மனிதன் தான் இப்பொழுது இந்த வார்த்தைகளை பேசுகிறார். He did not say, Jesus, where will we go from you? You got lot of property. We are staying with you because once you die, the property will come to us. ஆண்டவரா இயேசுவே, நீர்தான் நிறைய சொத்து வைத்திருக்கிறீரே. நீர் செத்த பிறகு உம்முடைய சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். அதனால நான் உம்மோட இப்பவும் இருக்கிறேன்னு அவன் சொல்லல. He did not say, Lord, I am with you because all the bank balance is mine. ஆண்டவரே, உம்முடைய வங்கியில இருக்கக்கூடிய பணத்துல மீதியானதெல்லாம் எனக்கு வரப்போறது, அதனால நான் உம்மோட இருக்கிறேன்னு அவன் சொல்லல. He gave him a great value. அவன் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அவருடைய மேன்மை, உன்னதத்தின் மேன்மை என்னவென்று சொன்னான். You know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You have the words of eternal life. Where can we go from you? ஆண்டவரே, நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்திலே இருக்கிறதுனாலே இதை விட்டு நான் எங்கே போக முடியும்? The first greatest value of a person, especially a child of God, is their spiritual wealth. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு இருக்க வேண்டிய உண்மையானது காரியம் என்று சொன்னா ஆவிக்குரிய மேன்மை நமக்கு இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. I tell you, it is not a wealth that the world will get to respect or recognize. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகம் அதை அங்கீகரிக்க போகிறதில்லை, இந்த உலகம் அதை பாராட்ட போகிறதும் இல்லை. But the children of God will know very well, every other wealth in the world is vain, but the word of God will remain forever. ஆனால் உண்மையாக நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்போமானால் இந்த உலகத்தினுடைய எந்த செல்வாக்கும் எந்த செல்வமும் நமக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய மேன்மைக்கு இணையாகாது என்பதை அறிந்திருப்போம். Heaven and earth will pass away, but the word of God will remain forever. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போக போகிறதே இல்லை. Hallelujah. Hallelujah. The flower will fade, the grass will wither, but the word of God will remain forever. பூதிர்ந்து போகும், புல் அங்கே காய்ந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றைக்கும் நிலைநிற்கிற வார்த்தையா இருக்கும். So the wealth that Peter saw, the value that people who were so close to him saw, was the value of a very strong, authentic spiritual life. இயேசுவோடு நெருங்கி இருந்த பேதுரு, ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த உயர்ந்த உன்னதமான மேன்மை உள்ள ஆவிக்குரிய வல்லமையை கண்டுபிடித்தார். You know, this was not only that was something that was found out by people who are so close to him, even people who had a casual brush of knowing him, they also recognized his special spiritual worth. ஆண்டவராகிய இயேசுவினுடைய இந்த ஆவிக்குரிய மேன்மையை நெருங்கி இருந்தவர்கள் மாத்திரமல்ல, எப்போது ஒரு முறை இயேசுவோடு கூட தொடர்பில் இருந்தவர் கூட கண்டுபிடித்திருக்கிறார். I will show you one incident. நான் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். If you look in Luke chapter 24 and verse 29. லூக்கா 24 அதிகாரத்துடைய 29 வசனத்தை பார்த்தால், there were two disciples who were walking towards the village of Emmaus. அங்கே ரெண்டு சீஷர்கள் எம்மாவு என்று சொல்லுகிற கிராமத்தை நோக்கி போகிறார்கள். And they are discussing about, you know, how Jesus came and died and suffered and all that. அவர்கள் போகிற வேளையிலே இயேசு இந்த பூமிக்கு வந்ததையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளை குறித்தும் பேசிக்கொண்டே போகிறார்கள். And Jesus
joins in their company. அவர்கள் போகிற வேளையிலே அவர்களோடு கூட இயேசுவும் சேர்ந்து கொள்கிறார். Now they don't recognize Jesus. இயேசு யார் என்று அப்பொழுது அவர்கள் அறியவில்லை. For them at that juncture he was just a stranger. யாரோ ஒரு வழிபோக்கர் நம்மோடு கூட வருகிறார் என்ற எண்ணத்தோடு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். So as a fellow traveler he is walking with them and after a few minutes he begins to speak with them and join in the discussion. ஆண்டவராகிய இயேசு அவர்களோடு ஒரு வழிபோக்கனை போல சேர்ந்து கொண்டார். அவர்கள் அடையாளம் காணாததனாலே தொடர்ந்து ஆண்டவரும் காரியங்களை பேசிக்கொண்டே போகிறார். But their conversation was going on and suddenly Jesus appears as if he is going to another direction. அந்த போய் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு தான் தொடர்ந்து பயணம் பண்ணுகிறவர் போல தன்னை காட்டிக் கொள்கிறார். And these people stopped there. அவர்கள் அந்த இடத்திலே நின்று you know what they said? அவர்கள் என்ன சொன்னார்கள்? They constrained him and said, "Please come and stay with us." அவர்கள் அவரை நோக்கி தங்களோட வந்து தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். Have you ever come across this experience in your life? உங்க வாழ்க்கையில அப்படி அனுபவத்துல வந்திருக்கீங்களா? You were traveling in a bus. நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. And somebody gave you company and began to talk to you. உங்க பஸ்க்கு பக்கத்துல இருந்து உங்களோட பேசிட்டு வர்றார் ஒருவர். And suddenly they get up and say, "I'm getting down in this station." நான் இந்த இடத்துல இறங்க போறேன்னு சொல்றாங்க. Brother, please don't get down. Please come to me and stay in my house. அப்பா அவங்க இல்லங்க, நீங்க இந்த இடத்துல இறங்காதீங்க. என்னோட வந்து எங்க வீட்ல தங்கன்னு யாரா சொல்றாங்களா? சில பேர் அப்பா தொலைஞ்சா போதானப்பா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. He did not, these people, they are seeing him for the first time. They did not say, "Oh, thank God, he went away." He didn't say. They said, "Please come and stay with us." அவர்களோ அப்பா இவர் போனா பரவாயில்லைன்னு இல்ல, ஆண்டவரே தயவு செய்து எங்களோட வந்து தங்க வேணும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். Why? Why? What did they see in Jesus? இயேசுவிலே இவர்கள் எதை கண்டார்கள்? The Bible says they saw that he had the word of God. ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே வார்த்தை தேவனுடைய வார்த்தை இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். Hallelujah. Hallelujah. Jesus also goes with them. இயேசு அவர்களோட போகிறார். And as he is breaking bread, he disappears. ஆண்டவராய் இயேசு அப்பத்தை எடுத்து பிட்கிறார். அதற்கு பிறகு அவர் மறைந்து போகிறார். And then they realize it is Jesus himself. இயேசு என்பதை அவர்கள் அப்போ கூட அறியல. And then they instantly look at each other and say, அப்பொழுதுதான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னார்கள், "Did not our hearts burn when he was speaking to us the scriptures?" அவர் வேத வாக்கியங்களை விளக்கி சொன்ன பொழுது எங்களுடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்டார். So what was happening there? அங்கே உண்மையாக என்ன நடக்கிறது? Even without Jesus giving a self-explanatory explanation and a big summary of who he is, what he has done, what he has come through, he did not give anything, no titles, nothing, just a stranger. But they could not miss the spiritual wealth inside a person who could speak to them for a few minutes. Ange aandavaraga yesu oru periya prasangathai seidha than vandudaiya nokangalai avargalukku muttulumai vivarithu sollavillai. Silla veda vasanangalai eduthu sonnathu avargalukku podumai irundathu. Avargalude irudhayathai kolundu vittu eriya seiyathu podumai irundathu. Hallelujah. Hallelujah. I tell you, that is the spiritual wealth every believer must possess. ஒவ்வொரு விசுவாசியும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மேன்மை உடையவனாய் இருக்க வேண்டும். People who come in connection with us must know, man, if you sit with him, you will be enriched in your spiritual life. யாரெல்லாம் நம்மோடு தொடர்பிலே இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இந்த நபரோடு நான் தொடர்பிலே இருப்பேனானால் அந்த ஆவிக்குரிய அவரிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளை நானும் பெற்றுக்கொள்ள முடியுமே என்று அவர் எண்ண வேண்டும். It is not because of the titles we hold. அவர் வைத்திருக்கிற பட்டங்களினால் அல்ல. It is not because of the education we have. நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினால் அல்ல. It is not because the heritage we try to brag about. நாம் தொடர்ந்து வருகிற பாரம்பரியத்தை குறித்து பேசுகிறதனால் it is about simply the spiritual wealth that is brimming out of your vessel that you simply cannot contain. நீங்கள் உங்களிடத்திலிருந்து உங்களுடைய பாத்திரங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஆவிக்குரிய அறிவு அவர்களை உங்கள்பால் இருக்கிறது, அதை அவர்கள் அள்ள தட்டவே முடியாது. Jesus had this extraordinary value in him which was the words of eternal life, a deep spiritual wealth. ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் இருந்தது, அது அவருக்கு ஆவிக்குரிய மேன்மையாக பார்க்கப்பட்டது. See, today believers are very prosperous in worldly wealth, but the problem with many is you go close to them,
there is no spiritual wealth inside them. இன்றைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் உலக ரீதியாக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறதா என்று கேட்டால் அது கஷ்டமாதார். They don't have proper knowledge of scripture. வேதத்தை குறித்த சரியான அறிவு அவர்களுக்கு இல்லை. They don't have a close walk with the Lord. தேவனாகிய இயேசுவோடு தொடர்ந்து பயணம் பண்ணுகிற அந்த நெருக்கத்தின் அனுபவம் அவர்களுக்கு இல்லை. They don't have a strong prayer life. அவருடைய ஜெப வாழ்க்கை ஒரு பெரிய ஜெப வாழ்க்கையாக வல்லமை உள்ள ஜெப வாழ்க்கையாக இல்லை. But outwardly Christian walk is happening just like everyone else and the prosperity is increasing. அவர்கள் வெளியரங்கமாக உலகத்தார்களை போல அவர்களும் கிறிஸ்துவ என்ற பெயரில் இருக்கிறார்கள். செழிப்பின்பாக செழிந்து கொண்டே போகிறார்கள். செழிப்பு நடக்கிறது. I'm not saying prosperity is wrong. இந்த செழிப்பு என்பது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. All I'm saying is if our soul is not prospering just as our money is prospering, something is seriously wrong. அங்கே நம்முடைய பணத்திலே செழிப்பு உண்டாகிறதை போல ஆத்மாவுக்கு உண்டாக வேண்டிய செழிப்பு உண்டாகாவிட்டால் அங்கே கோளாறு இருக்கிறது. We lose our value. நம்முடைய மேன்மைகளை நாம் இழக்கிறோம். We will become just like any other secular person in the world. இந்த உலகத்திலே சாதாரணமான உலகத்தான் எப்படி இருக்கிறானோ அவனுக்கு நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். I will emphatically state this and I will say Jesus did not die on the cross so primarily we can all become rich folks. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரித்தவருடைய நோக்கம் நீங்களும் நானும் ஐஸ்வர்யமானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லவே அல்ல. That's why the Bible says the kingdom of God is not eating and drinking but the kingdom of God is joy peace and full of the holy ghost adanal dhan vedam solradhu devudeya rajyam pusippum kudippum alla adu parisutha aavinala undagira sandosham it means your inner deep spiritual wealth is there in spite in case you are even poor in the world you are deep in your spirit inda bhoomiyile neengal eeligalaga irukkalam onrum illadavargalaga irukkalam aanal aavikkuriya reethiyile neengal baakiyavangalaga nirainthavargalaga meenmai ullavargalaga irukkamudi ethana perukku andha mari oru wealth venum amen hallelujah nama value vandu eppadi solla koodad theriyuma or panakara viswasi vasadiyana viswasi sothukara viswasi eppadi solla koodad enna sollan theriyuma வசனத்தில் தேர்ந்தவருங்க ஆவியில் பலன் கொண்ட மனுஷன் தேவனோடு நடக்கிறவர் ஹல்லேலூயா இயேசுட்ட இந்த உலகம் கொடுக்குற மேன்மைகள்லாம் இல்லை அவர் காரில் வரல அப்படியே ஏதாவது காரில் ஏறினா கூட அவர் வாடகைக்கு தான் வந்தார் அல்லது இரவெல்லாம் வாங்கிட்டு வந்தார் கொடுப்பா ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் கழுத மேலே ஏறி வந்தார் அவ்வளோதான் ஹி டு நாட் ஹாவ் லாங் சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் ஆர் ஹி வாஸ் நாட் வெரி ரிச் He did not have a palatial house and a palace to live. எதுமே இல்லங்க. உண்மையா பாத்தீங்கனா இன்னைக்கு இயேசு மாத்திரம் வந்தாருனா ஒரு நாடோடி போல இருப்பார். ஒரு ஆண்டி போல சுத்திட்டு வருவார். ஒண்ணும் கிடையாது. எங்கங்க இன்னைக்கு ராத்திரி எங்க படுக்க தெரியல. யாராவது படுக்க இடம் கொடுத்தா எங்கயாவது படுத்துக்கலாம். அல்டர் ஓட்டோரமா படுத்திட்டு போறேன் அப்படி தான் சொல்வார். உலகம் ஒரு மனுஷனை மேன்மையானவன் என்று கருதக்கூடிய எந்த ஒரு ஸ்டாண்டர்டும் இயேசு கிட்ட இல்லை. ஆனா ஜனங்க சொன்னாங்க உங்களோட எங்களால் போவே முடியாது ஏன் தெரியுமா நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா நான் சொல்லுவேன் இந்த உலகமே நமக்கு சொந்தமாக இருந்து நித்திய ஜீவ வசனமும் ஆழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு இல்லை என்றால் நாம் சேமித்ததெல்லாம் வீண் தான் ஜஸ்ட் வேஸ்ட் இட் ஹஸ் நோ மீனிங் நோ பர்பஸ் நோ ரெலவன்ஸ் அண்ட் நோ ஃபியூச்சர் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை எந்த காரியத்தில் எந்த பிரயோஜனம் இல்லை கடைசியில் பார்த்தா நம்முடைய எதிர்காலமே இருண்டு போனதாய்த்தான் இருக்கும் ஏன்னா ஜீசஸ் வாஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இட் வாஸ் கண்டெம்பரரிலி அண்டர்ஸ்டுட் ஆஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் இஸ் டைம் ஆண்டவராகிய இயேசுவனுடைய காலத்திலே எது ஆவிக்குரிய மேன்மை என்று கருதப்பட்டதோ அந்த அடிப்படையிலும் இயேசுவை கணித்து விட முடியாது. I don't have time literally today. I'm just in the first point but let me give you four things. நான் இந்த காரியத்தை குறித்து விளக்கி சொல்ல அதிக நேரம் இல்லை. ஆகவே குறிப்பை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன். முதலாவது spirituality in Jesus terms wasn't mere preaching but practicing his preaching. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய மேன்மை என்று சொல்லுவது வெறும் பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல எதை பிரசங்கம் பண்ணுகிறாரோ அப்படியே வாழ்வது. I'll show you one verse. நான் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Turn with me to Matthew chapter 7 and verse 29.
மத்தேயு 7 அதிகாரத்துடைய 29 வசனம். And it says, Jesus taught them as one having authority and not as the scribes. வேத பாரகரை போர் போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவர் போதித்தார். They found a difference. அவர்கள் அந்த ஜனங்கள் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடித்தார்கள். They saw his preaching was not like the regular scribes who have been preaching for a long time. வேதபாரகர்கள் இத்தனை ஆண்டு காலம் பிரசங்கித்து கொண்டு வருகிற முறையிலே இயேசு அங்கே பிரசங்கிக்கவில்லை. Listen. நன்றாக கவனியுங்கள். Now you must not think preaching with authority means preaching with high volume. இந்த அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுவது என்று சொன்னா ஏதா சத்தமா பிரசங்கம் பண்ணுறது நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. It seems there was a pastor by the name of J.F. Rowlands who used to say, more noise is not the evidence of power. J.F. Rowlands என்று சொல்லுகிற ஊழியக்காரன் சொல்லுவார், அதிக சத்தம் அதிக வல்லமை என்று நீங்கள் நினைத்து கூட கூடாதுன்னு சொல்லுவார். I am not saying it's wrong to preach in a loud voice, but that is not the evidence of power. சத்தமா பிரசங்கம் பண்ற தவறு நான் சொல்ல வரல, சத்தம் தான் வல்லமை என்று நாம் நினைத்து விட கூடாது. Jesus was not like crying and hailing and hooting and making a big noise and he was so powerful. ஆண்டவராய் இயேசு பிரசங்கம் பண்ணவில்லை அதிகமான சத்தத்தை போட்டு ஓ இங்க ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வதாக அவர் காண்பித்துக் கொள்ளவே இல்லை. They said the scribes are preaching and we also hear Jesus preaching, they don't have authority in their words, but Jesus has authority. Yesu prasangam pannugiradhai vedavara prasangam pannugiradhai avargal kettar. Vedavara prasangathile adhigaram illai, Yesude prasangathilo adhigaram irundhadhai avargal kandar. What does it mean to have authority when you preach? Neengal prasangam pannugira velayile adhigaram ange irukkiradendral enna artham? Let me explain that. Naan idhai ungalku vilakki solla virumbugiren. To have authority for a preacher is not in the volume but it is words that match with his deeds. அது உண்மையாக சத்தத்திலே இல்ல, என்ன காரியத்தை அவர் சொல்லுகிறாரோ அதை அவர் செய்கிற நபராய் இருக்க வேண்டும். That means your preaching and your words cannot be challenged. உங்களுடைய பிரசங்க வாக்கியமும் உங்களுடைய செய்கையும் எந்த காரணத்தை கொண்டும் அது குற்றப்படுத்தப்படாததாக இருக்க வேண்டும். யாரும் சவால் விட முடியாது உங்களை பார்த்து, இப்படி பிரசங்கம் பண்றியப்பா நீ செய்றியா அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது. அதாங்க அத்தாரிட்டி. இயேசு பிரசங்கம் பண்ணார், பிரசங்கம் பண்ணி முடிச்சு கேட்டார், என்னிடத்தில் குற்றம் உண்டுன்னு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டார். ஒருத்தரும் வாய் திறக்க முடியல. They were all quiet. They couldn't challenge. He was so authoritative. ஆண்டவருடைய பிரசங்கம் அதிகாரம் உள்ளதாக இருந்ததனாலே அவருக்கு எதிராக அவர்களாலே பேச முடியவில்லை. They were almost drawn to kill him. அவரை கல்லெறிந்து கொல்லும்படி கிட்டே வந்தாங்க. Because they were very upset because some of the things he preached they could not practice, and even more they were more upset because he was practicing whatever he preached. அவர்களாலே அதை கைக்கொள்ள முடியவில்லை, ஆனால் எதை பிரசங்கம் பண்ணினாரோ இயேசு அதை கைக்கொண்டதனாலே இவர்கள் இயேசு மேலே எரிச்சலானார்கள். So spirituality in our life, deep spiritual walk, is not what you perform on stage or how you preach. It is about how your practical personal life is with God. ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்வது நாம் எவ்வளவு தூரம் அங்கே நின்று மேடையிலே பிரசங்கம் பண்ணுறோம் என்பது அல்ல, அந்த பிரசங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் செயலாக்கம் பெறுகிறது என்பதுதான். Number 2. இரண்டாவது, Jesus also made it sure that his spirituality in Jesus terms wasn't mere pretense. இரண்டாவது, ஆண்டவருடைய நாட்களிலே இந்த ஆவிக்குரிய மேன்மை என்று சொல்லுவது நடிப்பல்ல, வேஷம் போடுவதல்ல. That's why Jesus said in Matthew 23:14. மத்தேயு 23:14 லே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், He looked at the scribes and Pharisees and said, you devour widows' houses and you make a pretense making long prayers. நீங்கள் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளினுடைய வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். These people were considered as very spiritual giants in their time. அவர்கள் இந்த பேதபாரகர்களும் பரிசேயர்களும் ஆண்டவருடைய நாட்களிலே ஆவிக்குரிய உயர்ந்த தரத்தில் இருந்த நபர்களாக கணிக்கப்பட்டவர்கள். Jesus said, you are just making a show. You are a dramatist. You are making a pretense. You are making long prayers, but on the back end you are devouring widows' houses. ஆண்டவரை பார்த்து சொன்னார், நல்லா நடிக்கிறீங்க, அருமையான நடிப்பு நடிக்கிறீங்க, ஆனா பின்னணியில உண்மையா என்ன நடக்குதுன்னா விதவையினுடைய வீட்டை கூட நீங்க பட்சித்துறீங்க. Very very sad this is actually. எவ்வளவு துக்கமான காரியம். Number 3. மூன்றாவது, spirituality in Jesus terms
was not praising himself by comparing with someone else. மூன்றாவது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு தன்னை புகழ்ந்து கொள்வது ஆவிக்குரிய மேன்மை ஆகாது. I'll show you this. நான் இதை சொல்ல விரும்புகிறேன். Luke 18:11. லூக்கா 18:11 பாருங்க. A Pharisee comes to the temple and then prays like this. He said, Lord, I thank you because I am not like other men, extortioners, unjust, adulterers, or even as this publican. இந்த பரிசேயன் வருகிறான், ஆலயத்துக்குள்ளே வருகிறான், அங்கே நின்று ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனாலே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படியா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல. இவருடைய இப்ப இவருக்கு என்ன பெரிய இப்போ ரொம்ப மனசு குளிந்துருச்சு, ஏன் ரொம்ப மேன்மையா ஃபீல் பண்றாருன்னா, ஏன் பக்கத்தில் இருக்க விழுந்துகிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், நின்றுக்கிட்டு இருக்கேன். அவரை விட கம்பேர் பண்ணால் நான் எங்கே இருக்கேன், எங்கேயோ இருக்கேன். ஐ எம் அன்டச்சபிள், என்னை தொடவே முடியாது. அந்த ஆயக்காரனோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நான் மிக அதிக உயரத்தில் இருக்கிறேன். There are many people who think they are very spiritual because they compare with somebody like this. இன்றைக்கு far better brother. இன்றைக்கு பலர் தாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேன்மை உள்ளவர்களாக எப்படி கருதுகிறார்கள் என்று சொன்னால், இன்னொருவரோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை சொல்லுகிறார்கள். When I say this, I remember a story. எனக்கு ஒரு இதை சொல்லும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. It seems there were two brothers. ரெண்டு சகோதரர் இருந்தார்கள். Both of them were very bad and very had a very bad reputation in their society. இவங்க ரெண்டு பேரையும் கொடுத்து சமூகத்துல நல்ல எண்ணம் இல்ல, ரெண்டு பேருமே கெட்ட பசங்க தான். They were, you know, smuggling drugs. They were in gangs and they were doing lot of violent acts in the society. அவர்கள் இந்த சமூகத்தில் போதை பொருட்கள் கடத்தல் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த மாதிரியான கோஷ்டி மோதல்கள் இருந்து சண்டைகள் போடுகிறவர்களாக இருந்தார்கள். But they were all nominal Christians. ஆனா அவங்கள சாதாரண கிறிஸ்தவர்களாகவும் இருந்தாங்க. They used to go to church once in a while. அவங்க எப்பாவது ஒரு தடவை சபைக்கு கூட போவாங்க. One day in a shootout, one of the brothers died. ஒருமுறை அங்க நடந்த துப்பாக்கி சூட்ல அந்த சகோதரர்ல ஒருவர் இறந்து போறார். And everyone was very scared. எல்லாரும் பயந்து போயிருந்தார்கள். So the other brother came to the priest. அடுத்தவர் அங்க சபை இடத்துல வருகிறார், சபைக்கு போதர் இடத்துல வர்றார். The brother comes to the priest. ஒரு அந்த மடத்த சகோதரன், சாகாம இருக்கிற சகோதரன் நேர போதர் இடத்துல வர்றார். And he says, you only should conduct the funeral for my brother. என்னுடைய தம்பி இறந்து போயிட்டாரு, அவருடைய அடக்க ஆராதனை நீங்க தான் செய்யணும். This man didn't know what to do. இவருக்கு என்ன செய்யறன்னு தெரியல. And then he took out a big packet. அவங்க ஒரு பெரிய பாக்கெட் இருந்து அந்த பாக்கெட் எடுக்கிறாரு. It was about $1 million. அதுல $1 million இருந்தது. And he gave to the priest. அதை எடுத்து அந்த போதகத்துல கொடுக்கிறார். And he said, this is an offering. இதாங்க உங்களுக்கு கொடுக்கிற காணிக்கை. You have to take it. நீங்க தயவுசெய்து எடுத்துக்கோங்க. When the funeral is going on, அந்த எங்க இப்ப அந்த அடக்காரம் நடக்குதோ, you have to say before the whole crowd that my brother is a saint. எங்க தம்பி இப்ப செத்து போனானே, அந்த தம்பி அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான்னு ஜனத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லணும். அவன் பரிசுத்தமான என்று நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும். இவருக்கு வாங்கவும் முடியல, விட முடியல, அவன் கண்ணை காமிச்சிட்டு சொல்றான். If you don't say that, I will shoot you. இப்ப அவன் துப்பாக்கி முன்னாடி சொல்றான், நீங்க இது காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணலன்னா உங்களை கொன்றுவேன். இவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல, பேசாம போயிட்டார். The funeral service started. அந்த இடத்துல போகிறார், அந்த அடக்க ஆராதனை தொடங்குகிறது. And the man began to preach. இப்பொழுது இவர் பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்தது, இவர் பிரசங்கம் பண்ணுகிறார். He finished the preaching. இவர் பிரசங்கத்தை முடித்தார். And the end of the preaching he said. இந்த பிரசங்கத்தை முடிவில் அவர் சொன்னார், the man who is lying in the casket. இப்பொழுது இங்கே இந்த பிரேத பெட்டிக்குள்ளே படுத்திருக்கிறவர், he was a pirate. இவர் வந்து கடல் கொள்ளைக்காரனா இருந்தார். He has robbed many houses. இவர் எத்தனையோ வீடுகளை கொள்ளையடித்திருக்கிறார். He has been a violent person. அவர் இந்த பூமியிலே வாழும்போது கொடுமையான மனிதரா இருந்தார். His acts of violence are without number. அவருடைய கொடுமைக்கு அளவே இல்ல, அவ்வளவு கொடுமையை செய்த ஒரு மனிதன். He has been feared by everyone. இந்த பூமியில அநேகர் இவருக்கு பயந்தாங்க. He lived a very despicable life. இவருடைய வாழ்க்கையை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தார். And the brother was lifting the gun. இப்ப அவனுடைய சகோதரன் அந்த துப்பாக்கி தூக்குறான். And then with all the list of all the sinful acts he did, the priest finally said, இப்ப இந்த எல்லா பட்டியலையும் படிச்ச பிறகு இப்ப போதர் கடைசியா சொல்றாரு, but when I compare him to his brother, he is a saint. ஆனா அந்த சகோதரன் அவரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையா இந்த மனுஷன் பரிசுத்தவான் சொல்லிட்ட சொன்னத சொன்னாரா இல்லையா சொல்லிட்டாரு. ஆனா when compared to his brother, ivar yaaru parsutha parsutha na appo anna eppadi irupaarnu yosthu paathukidunga.
நிறைய பேர் இந்த மாதிரி இதில் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்காங்க. அவரை விட நான் கம்பேர் பண்ண நான் பெரிய பரிசுத்தவான் பிதர். This is not spirituality. இது ஆவிக்குரிய மேன்மை அல்ல. No. இல்ல. Number 4. நான்காவது, deep spirituality in terms of Jesus was not pinpointing others' mistakes by covering theirs. தங்களுடைய பாவங்களை மறைத்து மற்றவருடைய பாவங்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறதுனாலே ஆவிக்குரிய மேன்மை வந்துவிடாது. John 8:7. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8:7 வசனம். You know, once there was a woman caught in adultery brought to Jesus. அங்கே விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். And they compel Jesus to second their verdict according to the commandments. அங்கே சட்டம், நீதி சட்டம், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி இந்த பெண்ணை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று இயேசுவை வற்புறுத்துகிறார்கள். And Jesus, after some time, he looks at them and says, ஆண்டவராய் இயேசு கொஞ்ச நேரம் கழித்து அவர்களை பார்த்து சொன்னார், He who is without sin, throw the first stone. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேலே கல்லை எறிய கடவன். Now they are searching. I never read this verse in the Bible. அந்த மாதிரி ஒரு வசனம் வேதத்தில் இருக்கிற மாதிரி நாம படிக்கலையே, நம்ம நியாய பிரமாணத்தில் இந்த மாதிரி வசனமே இல்லையே அப்படின்னு தேடுறாங்க. கொஞ்ச நேரம் யோசித்தா மனசாட்சி வாதிக்குதான். நியாய பிரமாணத்தை பேசிட்டு வந்த ஆள் இப்ப என்ன பண்ணா, கல்லை கீழே போட்டு வேற யாரும் இயேசு நீ இந்த பாவம் பண்ண அந்த பாவம்லாம் சொல்லலை. அவனுக்கே மனசாட்சியில குத்துண்டவனாக பெரியோர் முதல் சிறியோர் ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. இப்ப யார் நிக்கிறா தெரியுமா, இயேசு மட்டும்தாங்க நின்னாரு. இயேசு சொல்ல உங்களை போல நானும் தான் பாப்பாவி அப்படி சொல்லலை, அவர் நின்னார். He was not just pinpointing the mistakes of people, he also lived a perfect life. ஆண்டவராய் இயேசு மற்றவருடைய குற்றங்களையே அவர் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்பழுக்கற்ற வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். Spirituality is not mere preaching on the stage, it is about a personal walk with God. மேடையிலே நின்று பிரசங்கம் பண்ணுவது மாத்திரம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இயேசுவோடு கூட நடப்பது. Making long prayers, wearing long gowns, wearing white and white and looking like holy is not alone the sign that we are all very spiritual. நாம் நம்முடைய ஆடைகளை மாற்றி ஒரு வெள்ளுடை தரித்துக் கொள்ளுகிறதுனாலே மாத்திரம் நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, அது மாத்திரமே நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி விடாது. தப்பா நினைக்காதீங்க, வெள்ளை போடக்கூடாதுன்னு சொல்ல, வெள்ளைய போட்டதுனால நம்மளாம் பரிசுத்தமா நினைச்சிட்டோம்னா நம்ம பெரிய ஏமாற்றுக்காரங்க தான் அர்த்தம். ஏ சொன்னா, நீங்க நீள அங்கி போட்டுக்கிட்டு நீண்ட ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாயக்காரனாக இருக்கீங்க. ஸோ வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். தீஸ் திங்ஸ் ஷுட் நாட் கைண்ட் ஆஃப் யூனோ டேக் அஸ் அவே ஃப்ரம் த ட்ரூத் ஆஃப் ஹூ வி ஆர் ஆன் த ரியாலிட்டி. உண்மையிலே நாம் யார் என்கிற அந்த அடையாளத்திலிருந்து நம்மை இந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள் பிரித்து விடக்கூடாது. ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் கம்பேரிங் வித் சம்ஒன் எல்ஸ் அண்ட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களை காட்டும் நான் எவ்வளவோ மேல் என்று சொல்லி நம்மை தேற்றிக் கொள்ளுவதும் ஆவிக்குரிய ஒரு மேன்மையை உண்டாக்க போவதில்லை. Spirituality is not pinpointing someone else's mistake and then try to cover under their blame. அங்கே மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய குற்றத்தை காண்பித்து நம்முடைய குற்றங்களை மறந்து போவது அது ஆவிக்குரிய மேன்மையாகாது. Jesus showed a different kind of spirituality. ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தி காண்பித்த ஆவிக்குரிய மேன்மை என்பது வித்தியாசமானது. That is why his listeners were able to say, we have seen so many preachers, we have seen so many scribes, but not like Jesus. அதனாலே தான் அநேகர் அந்த இடத்திலே சொன்னது என்ன, எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ பேர் பிரசங்கித்தார்களே அதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஆனால் இயேசுவை போல ஒருவரை நாங்கள் பார்க்கவே இல்லை என்று சொன்னார். Hallelujah. You know why? Yeah. Because in the mouth of the scribes, the word of God was word, but their life was still in flesh. வேதபாரவுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்தது, ஆனால் அந்த வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லாமல் சம்பந்தம் இல்லாமலே போய்விட்டது. இப்படி சொல்லலாம் நான், அவங்க வாயில வார்த்தை இருந்தது, வாழ்க்கை மாம்சத்தில் இருந்தது. ஆனால் இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மத்திலே அசைவாடினார். They could see that word in action. ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே அவர்கள் பார்த்தது என்ன, எந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை அவர்கள் பார்த்தார். யூ நோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, ப்ளீஸ் ஐ அம் சாரி, டோன்ட் ப்ளீஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட்
wearing a special kind of clothes or just speaking bad about others or trying to compare with someone and feel good and trying to put on a show outside. No. நான் சொல்லுகிற தயவுசெய்து தவறாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாம். நம்முடைய ஆடைகளை மாற்றிக் கொள்ளுகிறதுனாலோ அல்லது வெளியரங்கமான வேஷங்களை போடுகிறதுனாலோ மற்றவர்களை குறை சொல்லுகிறதுனாலோ நம் ஆவிக்குரிய மேன்மையை ஒருபோதும் அடைய முடியாது. These things are not wrong, but spiritual life is more deeper than all of these things. இவ எல்லாவற்றை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்வது இன்னும் ஆழமாக நம்முடைய இதயத்திலிருந்து வர வேண்டும். It is like Peter who would be in his inner circle and say, Lord, I have seen you on the public and I'm seeing you in the private and I can tell you, you have got the words of eternal life. அன்றைக்கு சீமோன் பேதுரு சொன்னதை போல ஆண்டவரே உம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையும் நான் பார்த்திருக்கிறேன், உள்ளரங்கமான வாழ்க்கையும் நான் பார்த்திருக்கிறேன், ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் என்று உம்மை விட்டால் எங்களுக்கு வேற கதியே இல்லை. Hallelujah. Hallelujah. That is why they would write in their epistles and say, this word is true and worthy of all acceptation. பாருங்க, அதனாலே தான் அவர்கள் தங்களுடைய நிருபங்களை எழுதின வேடு இந்த வார்த்தை உண்மை உள்ளது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று எழுதினார்கள். Our spiritual life, my brothers and sisters, is not what people see outside our houses. It is actually inside our houses. அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் நம்முடைய வீட்டினுடைய வெளியே பார்க்கிறார்களே அது அல்ல. உண்மையாக வீட்டுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. Our spiritual life's truth and depth is not how we look in a photograph or in a video camera. It's about who we are on the inside. ஒரு படத்திலோ ஒரு வீடியோவிலோ அப்படி காண்பிக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை. உண்மையாக நமக்குள்ளே நாம் எப்படி வாழுகிறோம் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. That is why Jesus said a time will come when true worshippers will worship God in spirit and truth. ஆவியோடும் உண்மையோடும் உண்மையாக என்னை தொழுது கொள்வார்கள் என்று இயேசு சொன்னாரே, அதனாலே தான் அவர் அதை சொன்னார். So that is why whether our worship, our devotion, our time with God, our prayer, our dressing, everything goes along with a deep devotion and connection with the Father in heaven. நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெபம், நாம் ஆண்டவரோடு தரித்திருப்பது, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது, நாம் ஆடை தரிப்பது, இது எல்லாமே ஒரு இணக்கமாக தேவனாகிய கர்த்தரோடு நடக்கிற நடையோடு இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம எத்தனை பேர் தனிமையாக கர்த்தரோடு ஆராதிக்கிறோம்? ஆலயத்தில் நோட்ஸ் எடுக்கிறோம், வேதத்தை திறக்கிறோம், எத்தனை பேர் நம்ம தனி அறைகளில் கர்த்தருடைய வசனத்தோடு நேர செலவழிக்கிறோம்? இயேசு சொன்னார், தைரியமாக சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் இன்னும் பிரசங்கம் பண்ண கூட ஆரம்பிக்கல, அவர் சொன்னார் இதான் என்னுடைய போஜனம், தட் இஸ் மை ஃபுட். When I am alone, I am with the word of God. Alone in prayer, close my door, go to the wilderness, I pray, I spend time with God. ஜனங்கள் என்னை வெளியரங்கமாக பார்க்கறதுக்கு முன்னால் என் தனி அறையில் என் தேவனோட தான் ஐக்கியம் கொண்டாங்க. இன்னும் ஆண்டவர்கிட்ட சேர்றதாங்க சொல்லுவேன். அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்ற ஜனங்கள்லாம் எப்படி புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, ஒரு வேஷமான வாழ்க்கை, பிரபலமான வாழ்க்கை, எல்லார் கண்ணும் தெரிகிற மாதிரி வாழ்க்கை, நீண்ட ஜெபம் பண்ணுறது, மனுஷனை பிரியப்படுத்தும்படி கிரியைகளை செய்கிறது, நல்ல பேரோடு அந்தஸ்தோடு வாழ்கிறது, அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு உள்ளே வந்தார், ஹி கேம் இன் டு த சீன் அண்ட் கேவ் அன் என்டயர்லி நியூ டெஃபினிஷன் as to what a spiritual person is. இயேசு உள்ளே வந்ததற்கு பின்பு உண்மையான ஆவிக்குரிய மேன்மை உள்ள வாழ்க்கை என்ன என்பதற்கு உதாரணமாகவே வாழ்ந்து காட்டினார். நான் இன்னைக்கு தைரியமா உங்களை சேலஞ்ச் பண்ணுவேன், தேவனோடு நாம் நெருக்கமாய் நடப்போமானால் இயேசு மேன்மைப்படுத்தப்பட்டது பொழுது நாமும் மேன்மை அடைவோம். ஆமென். நமக்கு யாரும் நம்மளை பத்தி பேச வேணாம், யாரும் நம்மளை பிரபலப்படுத்த வேணாம், யாரும் நம்மளை முன்மொழிய வேணாம், யாரும் நம்மளை வந்து பிரஸ்தாபப்படுத்த வேண்டாம், நமக்குள்ளே ஒளி வருமானால் அந்த ஒளியின் இடத்துல ஜனங்கள் வருவார்கள். ஆமென். மலையின் மேல் இருக்கிற பட்டணம்
மறைந்திருக்க மாட்டாது மாட்டாது அதை மறைக்கவே முடியாது. தேவனோடு ஒரு மனுஷன் தனியாய் நடக்கும்போது அவனுடைய பிரஸ்தாபத்தினுடைய ஒளியை பிரகாசத்தை யாருமே தடுக்க முடியாது. தட் இஸ் த ஃபேக்ட். ஆனால் தேவனோடு தனிப்பட்ட விதமாய் நமக்கு உறவோ நமக்கு ஐக்கியமோ நடக்கையோ இல்லைன்னா நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் அந்த விளக்கு அணைந்து போகும். கொஞ்ச நாள் போகும் அணைஞ்சிடும். உங்கள் வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் ஜனங்கள் உங்களை நோக்கி பார்த்து கனம் பெற்றவர்களாய் உங்களை பார்க்கணுமா? நல்ல ட்ரெஸ் உடுத்துறதுனால இல்லைங்க, நிறைய பணம் வச்சுருக்கிறதுனாலலாம் கிடையாது. பெரிய அந்தஸ்தெல்லாம் வச்சு நம்ம யாருக்கும் போட்டி போட முடியாது. ஆனால் ஜனங்கள் நாம் கர்த்தரோடு நடக்கிற மனிதர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுக்கிடுங்களேன், நம்முடைய மதிப்பும் கனமும் பணம் கொடுத்து வாங்க முடியாத உன்னதத்துக்கு உயர்த்துறோம். ஏஸ், அதுதான் நமக்கு அடையாளமாக வச்சுட்டு போனார். இந்த பணமும் பொருளும் தோற்றமும் உடையும் நம்ம வச்சுருக்கிற வெளிப்பிரகாரமான எல்லாம் மாயை. ஆனால் தேவன் பார்க்குற அந்தரங்கத்தில் நம்ம கர்த்தரோடு நடக்கிறவர்களாக இருப்போமானா மனைவி நம்மளை மதிப்பாங்க, கணவன் பயப்படுவார், பிள்ளைகள் பயப்படுவாங்க. என்னுடைய அம்மா ஜெபிக்கிற தாய், என்னுடைய அப்பா தேவ மனுஷன், அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் பாருங்கள். அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆவிக்குரிய வாழ்க்கைகளை நல்லா பிரபலப்படுத்தி காட்டுவாங்க, ஆனால் வீட்டுக்கு போனீங்கன்னா 10 பைசாவுக்கு மதிப்பு இருக்காது. அவங்க என்ன கக்கரிச்சாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் சும்மா அப்படிதான் சர்ச்சில் போய் குதிப்பார், இவரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். யூனோ, ஸோ த ரியாலிட்டி இஸ் நாட் ஹியர், த ரியாலிட்டி இஸ் ஆக்சுவலி ஆஃப்டர் சர்ச். உண்மையாக ஆலயத்தில் அல்ல நம்முடைய நிஜமான வாழ்க்கை. இந்த ஆலயம் முடிந்து நம்ம வீட்டுக்கு போகிறோமே அங்கே தாங்க நம்முடைய நிஜ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், இயேசு சுவாமி வந்து நிறைய இடத்துல பப்ளிக்காக லாங் ப்ரேயர் பண்ணவே இல்லை தெரியுமா. 5000 பேரை போஷிக்கிறதுக்கு சாப்பாடு கொண்டு வந்தா பிளஸ் பண்ணி கொடுங்கன்னாரு, அவ்வளோதான். கல்யாணத்தில் ரசம் காலி ஆயிடுச்சு, கூப்பிட்டாங்க, அப்படியா சரி அந்த தண்ணீரை ஊற்றுங்க, கர்ச்சாடியில் ஊற்றுங்க, மொண்டு கொடுங்க. சூம்பின கைடும் நிற்கிறான், கரத்தை நீட்டு, அவ்வளோதான். நம்மனா எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணியிருப்போம், முட்டி மோதியிருப்போம். ஏசு ஒரு வார்த்தை பேசினார், அப்படியே அற்புதம் நடக்குது. ஏன் எங்கே ஜோம் பண்ணார் தெரியுமா? ராத்திரியெல்லாம் ஜோம். நம்ம தனி அறையில் ரொம்ப ஜோம் பண்ணலன்னா வெளியில் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணணும். ஆனால் தனியில் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணோம்னா வெளியில் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணால் போதும்? 2 வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதுதான் முக்கியம். The depth of spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆழம் ரொம்ப முக்கியம். I'm sorry for dwelling on this thought for a long time. இதே காரியத்தை அதிக நேரம் நான் எடுத்து சொல்லுவதற்காக நான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். But the Holy Spirit is impressing on my heart to drive this home into your heart deep and strong. இந்த காரியத்தை நீங்க உங்களுடைய மனதில் ஆழமாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்தாவியானுடைய ஏவுதலினால நான் பேசிட்டு இருக்கேன். Let us not be satisfied with the performance that the world is watching. Inda ulaga namakku oru kaatchiya paakudhe adai paarthu nam thirupti adaindoda venda. There is an area, a secret area behind the closed door that the Father is looking. Anal moodapatta kadavugalukku pinbaga nam eppadi nadandu kollukrom endrai ange devanaiya aandavarude kangal nokkikondirukkirade adu mukkiyam. Ethana per appadi oru aavikkure vaalkaiku uyaranum nu virumbureenga? Hallelujah. Thanippatta araigal aandavare உம்மோடு நான் நெருங்க வேண்டும், இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டும். என்னுடைய உள்ளான வாழ்க்கை, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும். கண்களை மூடி அந்த கரங்களை உயர்த்தி ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை இன்னும் கிட்டத்தில் சேர்த்து கொள்ளும். வெளியரங்கமான ட்ரெடிஷன்ஸை நான் நிறைவேற்றவனா இல்லை, தோற்றத்திற்கு ஆவிக்குரியவனாக வாழ்க்கையிலேயோ பின்மாற்றம் உள்ளவனாய் அல்ல. ஆலயத்தில் நான் பரிசுத்தவானை போல என் தனிப்பட்ட வாழ்க்கை விழுகைகளால் நிறைந்ததை அல்ல. ஆண்டவரே என் உள்ளான வாழ்க்கையை உம்மோடு நான் அதிக நேரம் செலவழிக்க, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எனக்கு உதவி செய்ய ஐயா, எனக்கு உதவி செய்ய ஐயா, எனக்கு உதவி செய்ய ஐயா. மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய்,
தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த தனி அறைகளில் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. தட் இஸ் ஹவ் ஜீசஸ் மூவ்ட். அதே மேன்மை எங்களுக்கு தாரு ஐயா, எங்களுக்கு அந்த மேன்மையை தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். மே தி லார்ட் டு தட். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. அவர் வேல்யூ ரைசஸ் based on our spiritual wealth. நாம் ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளவு தூரம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மை இருக்கும். I tell you, spiritual wealth that is hidden can never be covered for a long time. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய செல்வம் அது ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்கவே முடியாது. It will come out. அது ஒரு நாள் வெளிய வந்துரும். Surely it will come out. நிச்சயமா அது வெளிய வரும். That's why Jesus said, he who honors me, I will honor. அதனால தான் ஆண்டவர் என்ன கனப்படுத்துறானோ நான் கனப்படுத்துவேன். ஆண்டவர் கனப்படுத்தாம விடவே மாட்டார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம முயற்சி பண்ண வேண்டாம், ஆண்டவர் கனப்படுத்திடுவார். ஆனா நம்ம ஆண்டவரை தனி இடங்கள்ல கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை வெளி இடங்கள்ல நம்மை கனப்படுத்துவார். Amen. That is important. So pray that your inner spiritual walk, your inner devotion, inner time with God, inner meditation, all grow strong. ஆகவே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவரோடு இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஐக்கியம், தனிப்பட்ட வேத வாசிப்பு, ஆண்டவரோடு நெருங்கின அந்த ஜெபம், இவை எல்லாவற்றிலும் நீங்கள் வளர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 2. இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். How did Jesus live with very high value? ஆண்டவர் இந்த மேன்மையான வாழ்க்கையை எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தார்? The second high value of Jesus was is in Matthew chapter 27 verse 4. இரண்டாவது காரியத்தை மத்தேயு 27 அதிகாரத்துடைய 4 வசனத்திலே நாம் படிக்க முடியும். Judas said, I have sinned in that I have betrayed the innocent blood. And they said, what it is to us, see thou to that. குற்றமல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றார். The second high value in Jesus was his life of sincerity. இரண்டாவது இயேசுவிலே பார்க்கக்கூடிய அந்த மேன்மை உள்ள வாழ்க்கை எதனாலே வருகிறது? குற்றமற்றவராக வாழ்ந்தார். Sincere life. அவருடைய வாழ்க்கையில உண்மைதான் இருந்தது, எந்த தவறுமே நடக்கல. There was a time in his life when his closest aide by the name of Judas Iscariot, a trusted disciple who handled all his finances, suddenly turns against him and betrays him for 30 pieces of silver. ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவராலே நம்பப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு பணத்தை கொடுத்து அவனைத்தான் இந்த பொருளாளராகவே தேவன் வைத்திருந்த ஒரு மனிதன், அவன் ஒரு நாளிலே 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்க உடன்பட்டான். And what he planned, what he schemed happened. அவன் என்ன திட்டமிட்டானோ, என்ன சதி செய்ய முயற்சித்தானோ அது நிறைவேறினது. Exactly at that spot he goes with a band of soldiers, he kisses Jesus and then identifies Jesus and Jesus is captured. குறிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போகிறான், இயேசுவை முத்தமிட்டு இவர்தான் இயேசு என்று அடையாளப்படுத்தி இயேசுவை அங்கிருந்த போர்ச்சவரிடத்துக்கு காட்டி கொடுக்கிறார். But then something happens he did not expect. ஆனால் அதற்கு பின்பாக நடந்த ஒரு சம்பவத்தை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. That was the condemnation that came on Jesus to die. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விடுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. But that happened. ஆனால் அது நடந்துச்சு. And you know, Judas did not say, what is that to me? He is a man. He is a sinful man. You know, he is not innocent. What can I do? You know, if he dies, that is God's judgment. He did not say that. இங்க யூதாஸ் அதுக்கு பிறகு என்னமோ நடந்து போச்சுப்பா, நான் அவருக்கு அவருக்கு ஏதோ குற்றம் செய்திருக்கார் போல இருக்கு, அதனால கடவுள் அவர் அப்படி தண்டிக்கிறார் போல இருக்கு, இதுல நான் என்ன செய்ய அப்படின்னு அவன் தப்பித்துக்கொள்ளான். I only betrayed him, you know. I did not judge him. இவரை நான் காட்டி கொடுத்தனே தவிர இவரை மரணத்துக்குள்ளாக தீர்ப்பிட்ட வேலை நான் செய்யலையே. So I am not responsible. ஆகவே இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. அப்படி சொல்ல என்ன சொன்னா தெரியுமா? He said, even though I've got the money, even though I've identified Jesus, there's one truth I even cannot hide, which is the innocency of Jesus Christ. இயேசுவை நான் காட்டி கொடுத்திருந்தாலும் அவருக்கு விரோதமாய் நான் குற்றம் செய்திருந்தாலும் ஒன்றை மாத்திரம் என்னால் மறைக்க முடியாது, அவர் குற்றமே செய்யவில்லை. And then his pain
And his guilt was so overwhelming, he ended his life by committing suicide. அவனுடைய குற்ற உணர்வு அவனுக்குள்ளே அதிகரித்ததனால அதனுடைய முடிவாக தற்கொலை செய்து கொண்டு சாகிறான். என்ன பயங்கரம் தெரியுமா இது? இயேசுவை காட்டி கொடுத்து அவனால் உயிரோடு இருக்க முடியலங்க அவனால். ஏன்னா என்னதான் காசை கொடுத்தாலும் ஆளை காட்டி கொடுக்க முடிஞ்சதே தவிர அவர் கெட்டவர்னு அவனால் சொல்ல முடியல. ஏன்னா பார்த்துருக்கான், கூடையே இருந்து பார்த்துருக்கான். அவன் சொல்கிறான், என்ன தான் நான் காசு வாங்கிட்டாலும் அவர் யார் தெரியுமா? குற்றமில்லாத ரத்தம் உள்ளவர். Then he realized this money is not even worth the value of the sincerity of Jesus. அதற்கு பிறகு அவன் யோசிச்சு பார்க்குறான், அவன் கையில் இருக்கிற இந்த பணம் ஆண்டவராகிய தேவனுடைய இயேசுடைய உண்மைக்கு சம்பந்தமே இருக்காது. அதோட ஒப்பிட்டே பார்க்க முடியல அவனால். See, this is a man who was there with Jesus for 3.5 years. இவன் யாருங்க? 3.5 வருஷம் இயேசுவோட கூட இருந்த ஒரு மனிதன். He is certifying, even after a bout of betrayal, he says he is innocent. அவன் காட்டி கொடுத்த பிறகு கூட அவன் சொல்கிறான் அவர் குற்றமற்றவர். Now what about Pilate, who saw him for the first time? இங்கே பிலாத்துவை குறித்து பார்ப்போம். பிலாத்து முதல் முறையாக அப்பொழுதுதான் இயேசுவை பார்க்கிறான். And then he challenged Jesus at the beginning. முதலாவது இயேசுவிடத்தில் ஒரு சவால் அவன் விடுகிறான். He said, "Do you know that I have the power to crucify you and also to release you?" உன்னை சிலுவையிலே அறையவும் உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீ அறிவாயா என்று இயேசுவிடத்தில் கேட்டான். அப்படிதான் ஆரம்பிச்சான். But you know, the Bible says in Matthew 27:24. மத்தேயு 27 அதிகாரத்துடைய 24 வசனத்தை பார்ப்பீர்களானால், He said, bring the water, this man is innocent, I don't want to be entangled in making the innocent blood on my hands and I don't want to be blamed for that. அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கிறது என்ன? அவன் தண்ணீரை எடுத்து தன் கைகளை கழுவி அவன் இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று விளைகிறான். In Luke 23:14. லூக்கா 23 அதிகாரத்துடைய 14 வசனத்தில் Pilate says, I have examined him before you and I did not find any fault in this man. நான் உங்களுக்கு முன்பாக இவனை விசாரித்தேன், இவன் கலகத்துக்கு தூண்டி விடுவனாக நான் காணப்படவில்லை, நீங்கள் சாட்டுகிற குற்றச்சாட்டுகளில் ஒன்றையும் இவரிடத்தில் நான் காணவில்லை. எனக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு நான் நேரத்தில் ஒரு 2-3 நாள் தியானம் பண்ணிட்டேன். ரொம்ப எனக்கு ரொம்ப ஆண்டவரை பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு அன்பு பெருகிச்சு பாருங்க. எத்தனையோ வருஷமாக கூட இருந்தவன் காட்டி கொடுத்துட்டு சொல்கிறான், தெரியாமல் காட்டி கொடுத்துட்டேன், அவர் யார் தெரியுமா? இன்னசென்ட். முதல் முறை இயேசுவை பார்க்குறான் பிலாத்து. ஆரம்பத்தில் கட்டும் கோபம் அதிகாரம் போல் எழும்பி வந்தாலும் கொஞ்ச நேரம் விசாரணை பண்ணிட்டு சொல்கிறான், ஹீ இஸ் இன்னசென்ட். நீங்கள் சொல்கிற ஒரு குற்றம் கூட அவர் என்ன பண்ணலை, செய்யலை. கடைசியில் என்ன பண்ணால் தெரியுமா? எந்த மனுஷன் இயேசுவை சிலுவையில் இறக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னானோ அதே மனுஷன் எத்தனை பண்ணானா எதுக்குன்னா இவர் எப்படியாவது விடுவிச்சிடணும். இது ஜட்ஜுடைய வேலையா இது? ஆனால் ஜட்ஜ் எந்த அளவுக்கு தொடப்பட்டார்னு சொன்னால், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் சம் வே I can release this innocent man. எப்படி ஆகிலும் இவரை விடுதலை ஆகிறதுக்கு ஏதாயிலும் வகை உண்டா என்று இந்த பிலாத்து தேடுறான். And Jesus was not a Roman citizen for Pilate to take that effort. அப்படிப்பட்ட முயற்சியை எடுப்பதற்கு இயேசு ரோம குடிமகனும் அல்ல. But he found a value in Jesus, which was innocence and sincere life. இயேசுவுக்குள்ள இருந்த மேன்மையான குற்றமற்றவர் என்பதை அவன் கண்டுபிடித்ததனாலே அவன் முயற்சி எடுக்கிறான் எப்படியாவது விடுதலையாக. That was the value of Jesus Christ. அதுதான் இயேசுவினுடைய பெருமதி. As followers of Jesus Christ, we also can get this value. இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களாக உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட மேன்மை காணப்பட வேண்டும். See, a company can fix a price tag for somebody's skill, talent, ability, knowledge and also your qualification. பாருங்க, ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போனா நம்முடைய படிப்பை வைத்து திறமையை வைத்து வேலையில இருக்கக்கூடிய முயற்சிகளை வைத்து நமக்கு ஒரு விலையை அவங்க நிர்ணயம் பண்ணலாம். They will decide a salary. அவங்க உங்களுக்காக ஒரு குறிக்கப்பட்ட தொகையை சம்பளமாக தருவதற்கு தீர்மானிக்கலாம். But no company can ever put a price tag on a sincere man.
ஆனால் எந்த ஒரு மனிதனிடத்திலும் இவர் உண்மையான மனிதன் என்று சொல்லி அதற்கு உரிய விலையை யாராலும் வைக்க முடியாது. He is priceless. காரணம் என்ன? அது விலை மதிப்பற்றது. Hallelujah. Hallelujah. You can get talent, you can get skill, but very, very hard to find sincere people. உங்களுக்குள்ள திறமை இருக்கலாம், வேலையை நல்லா செய்யறதுக்குள்ள அறிவு இருக்கலாம், ஆனா உண்மை இருக்கா, அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். You cannot buy them with money. அந்த உண்மையை எந்த பணம் கொடுத்து உங்களால வாங்கிவிட முடியாது. No salary or no gift can compensate the worth of an innocent, sincere man. உண்மையுள்ள ஒரு மனிதனுடைய வேலையை எந்த பணத்தினாலோ எந்த பொருளினாலோ நாம் விலை பேசி வாங்கிவிட முடியாது. In Proverbs 31:10, the Bible says, Who shall find a virtuous woman? For her price is far above rubies. நீதிமொழிகள் 31:10, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. I tell you, this is the value every Christian must have. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய இந்த மேன்மை இதுதாங்க. They must be, the world must say, probably he is not very skillful, but he is very sincere. ஒருவேளை நம்ம பார்த்து அவங்க சொல்ல வேண்டியது என்ன சொன்னா, இவருக்கு திறமை இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மையை பொறுத்த வரைக்கும் இவரை போல உண்மையானவங்க யாரும் இல்லை. Amen. Amen. Maybe he is not smart, but he is very sincere. ஒரு அறிவுல ஒரு பெரிய அறிவுள்ளவர்னு நாம சொல்ல முடியாவிட்டாலும் இவர் உண்மையான மனிதர் என்பதை எங்களால சொல்ல முடியும்னு நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். See, that is why Pilate, who was actually on the seat of governance to give a judgment on Jesus, he went out of his way and had a plate above the head of Jesus on the cross. பாருங்க, கடைசியாக இந்த பிலாத்து அந்த தீர்ப்பை கொடுக்கிற வேளையில தனக்கு மிஞ்சி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசுவுடைய சிலுவை மேலே அவரை குறித்த ஒரு அடையாளம் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். He says, Jesus Christ, the King of the Jews. நசரேனாய இயேசு யூதருடைய ராஜா என்று அவன் எழுதி வைத்தான். And the people are all saying, no, don't say that. It means you have to say that he told so. அவன் அப்படி சொன்னான் என்பதாக எழுதி வையும் என்று பிலாத்து இடத்திலே போய் சொன்னார்கள். You know what Pilate said? பிலாத்து என்ன சொன்னான் தெரியுமா? What is written is written. எழுதினது எழுதினதுதான். I know him. எனக்கு அவரை தெரியும். I know him. அவர் எனக்கு தெரியும். He is the true king of the Jews. அவர்தான் உண்மையாக யூதரின் ராஜா. Hallelujah. Hallelujah. நான் சொல்லுவேங்க, ஒரு உண்மை உள்ள மனுஷனை உலகம் கண்டுபிடிக்குமானால் நாம் கேளாத மேன்மையை அவர்களே நமக்கு தருவார்கள். ஒருவேளை தவறான நியாய தீர்ப்பை நம்ம கொடுத்திருந்தா கூட அதை சரி செய்வதற்கு எவ்வளவு தூரமும் செல்வார்கள் என்று தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், கடைசியில் உண்மை வெளியே வரும். தட் இஸ் த பவர் ஆஃப் அ சின்சியர் லைஃப். உண்மை உள்ள மனிதனுக்கு இருக்கக்கூடிய வல்லமை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம்னால் அதற்குள்ளே இருக்கிற வல்லமை இத்தகைய வல்லமை இருக்கு. இஃப் வி வாண்ட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஹை வேல்யூ லைக் ஜீசஸ், ஐ வுட் சே Let's hold on to the next character, which is a life of sincerity. இயேசுவை போல மேன்மை உள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போமானால் இயேசுவுக்குள்ள இருந்த அந்த உண்மை உள்ள தன்மை நமக்கு காணப்பட வேண்டியது அவசியம். Third one. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். Mark chapter 9 verse 35. மார்க் 9 அதிகாரத்துடைய 35 வசனம். Jesus sat down and called the 12 and said to them, If any man desires to be first, The same should be last and a servant of all. மார்க் 9:35 அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 பேரை அழைத்து எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொன்னார். The third value of Jesus. மூன்றாவது இயேசுவினுடைய வாழ்வினுடைய மேன்மையை காண்பிக்கிற மூன்றாவது காரியம் servanthood. அவர் ஊழியக்காரனாக வேலைக்காரனாக இருந்தார். Servanthood. அவர் வேலைக்காரன் அடிமையாக இருந்தார். Whatever I'm telling you today will not be in the list of value in worldly terms. நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் எதுவும் உலகம் வைத்திருக்கிற எந்த நிர்ணயத்துக்குள்ளும் வரப்போகிறது இல்லை. The world will not say a spiritual person is of high value.
ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அவன் மேன்மையான மனுஷன் என்று உலகம் சொல்ல போகிறதில்லை. The world will not initially say a sincere man is very very high value. They'll say he does not know how to live in this world. உண்மையான மனிதன் உண்மையான மேன்மை உள்ள மனிதன் என்று அது சொல்லாது. உலகம் சொல்லும் வாழ பழக்க தெரியாத ஆளியாய் வந்தான் சொல்லும். That is how they will start. அப்படிதா உலகம் சொல்லும். But Jesus standards are very different. ஆனால் இயேசு நமக்கு வைத்திருக்கிறதான நிலைகள் வேறு. The third one was மூன்றாவது Jesus said if you want to be great in the kingdom be a servant of all. தேவனுடைய ராஜ்யத்துல முதல்வனா உனக்கு இருக்க வேண்டுமானா இந்த பூமியில நீ அடிமையா இரு. This concept is in complete conflict with what the world is thinking about being great. இன்றைக்கு உலகம் ஒருவன் மேன்மையா இருக்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதற்கு முரண்பட்ட நிலையை தான் இயேசு எடுக்கிறார். The world will say be a master of all and servant to none and then you will be great. அங்கே உலகம் என்ன சொல்லும் எல்லாருக்கும் எஜமானாயிரு ஒருவனுக்கும் வேலைக்காரனாயிராத அப்பொழுது நீ மேன்மை உள்ளவன். Jesus says be a servant of all be a master to none then you will become the greatest. ஆண்டவராகிய இயேசு அதை மாற்றி சொல்கிறார். நீ எல்லோருக்கும் வேலைக்காரனாயிரு ஒருவனுக்கும் எஜமானாயிராத அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். In other way if I have to put it in another way நான் இப்படி இன்னொரு வார்த்தையிலே சொல்வேன் ஆனால் the world will say the more number of servants you have you are a great master. உலகம் என்ன சொல்லும் தெரியுமா உனக்கு எவ்வளவு வேலைக்காரர் இருக்கிறாரோ அவ்வளவு மேன்மை. But Jesus will say இயேசு என்ன சொல்வார் the more number of people you serve the great you are. நீ எவ்வளவு பேருக்கு வேலை செய்றியோ வேலைக்காரனா இருக்கறியோ அவ்வளவு தூரம் என்னாலே உயர்த்தப்படுவாய். Even his own disciples could not fathom the wisdom the kind of depth of life that Jesus carried around while on this earth. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் வாழ்ந்த இந்த மேன்மை உள்ள வாழ்க்கையை அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களாலே கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. Because they were all with their worldly ideas fighting who is the greatest and who is the first, who is the prime most, who will be sitting in the right side, left side, because they were all filled with the worldly ideas. அவர்களோ இந்த உலகத்தின் சிந்தனை தாக்கங்களினாலே ஈர்க்கப்பட்டவர்களாய் இயேசுக்கு பக்கத்துல யார் இருக்கிறது இயேசு வரும்பொழுது யார் இருக்கிறது யாருக்கு மேன்மையான ஸ்தானம் கிடைக்கும் இதற்காக சண்டை போட்டுக் கொள்ளவர்களா இருந்தாரு. Jesus said you don't understand the kingdom of God. ஆண்டவர் சொன்னா உங்களுக்கு தேவ ராஜ்யத்தை பத்தி இன்னும் புரியவே இல்ல. You don't understand the real value. இங்கே நான் வைத்திருக்கிற வாழ்வினுடைய மேன்மை இன்னதென்று நீங்கள் இன்னும் அறியவில்லை. And he put it in display. ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் காண்பித்தார். Once he got down from the table washed their feet and said look I behave as a servant to you all and treat one another in the same way. அவர் பந்தி இருக்கிற மேஜையை விட்டு எழுந்தார் அடிமையினுடைய ஆணையை தரித்து கொண்டார் ஒவ்வொரு சிஷ்யனுடைய பாதங்களை கழுவினார். நான் செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களா ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொன்னார். He became a servant. அவரே தன்னை அடிமை ஆக்கி கொண்டார். He came not to be served but to serve many. ஆண்டவராய் இயேசு ஊழியம் கொள்ளும்படி அல்ல அநேகரை மீட்கும்படியாய் ஊழியம் செய்யவே இந்த பூமிக்கு வந்தார். பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி. யோசித்து பார்த்தா இது ஒன்றே போதும். வாழ்நாளெல்லாம் இயேசுவை போல உயர்ந்த இடத்துல உட்காரணும்னா எல்லாருக்கும் நான் ஊழிய செய்கிறேன் எல்லாரிலும் நான் கடைசியாக இருக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன கடைசியாக இருக்கிறதுக்கு என்ன வைத்துக்கொள்ளும் ஆண்டவர் சொல்வார். அப்போது நீ முதல்வனாக மாறுவாய். முதன்மையான இடத்த பார்த்தா கடைசிக்கு போயிடுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுவோம்? ரொம்ப ஆச்சரியமானது இது. நம்மை நம்முடைய வீடுகளில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய ஊழியங்களில் இன்னும் தாழ்த்துவதற்கான கிருபை தருவாராக. நம்மை பற்றி மேன்மை வேண்டாம். நம்ம பேர் பிரஸ்தாபம் வேண்டாம். நம்முடைய மகிமை மேன்மையெல்லாம் வேண்டாம். கர்த்தர் உயர்ந்தா போதும். யோவான் சொன்னது போல நான் சிறுகவும் அவர் பெருகவும். இவன் அப்படியே தன்னை சிறுதனாக மாற்றி 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 இயேசு அவர் வாயத்திறந்து சொன்னார் ஸ்திரீகளில் பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. எப்படிப்பா உனக்கு இவ்வளோ பெரிய தகுதி கிடைச்சதுன்னா வாழ்நாளெல்லாம் அவன் தன்னை தாழ்த்திக்கிட்டே இருந்தான். Became a servant. அவன் ஒரு அடிமையை போல ஒரு வேலைக்காரனாக மாறினான். The last one. கடைசியாக. What was the
last one that Jesus found value in. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த நான்காவது மேன்மை என்ன? John chapter 12 verse 24. யோவான் 12 அதிகாரத்துடைய 24வது வசனம். Verily, verily, I say unto you, except a corn of wheat fall into the ground and die, it abides alone. But if it dies, it brings forth much fruit. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். The fourth value-giving character in the life of Jesus. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே மேன்மையை கொண்டு வருகிற நான்காவது காரியம், a life of sacrifice. அவர் தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். A life of giving. அவர் கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்தார். A life of emptiness. அவர் தன்னை தானே வெறுமையாக்குகிற வாழ்க்கையை வாழ்ந்தார். Emptying himself. அவர் தன்னை தானே வெறுமையாக்கினார். Matthew 20:28. மத்தேயு 20வது அதிகாரத்துடைய 28வது வசனத்திலே the Bible says he gave his life as a ransom for many. அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. Luke 22:19. லூக்கா 22:19 பார்த்தால் Jesus took the bread and broke it and said, "This is my body that I have given for you." இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று அப்பத்தை எடுத்து பிட்டுற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார். So if you look at his life, the entire value of Jesus and the rise of value came because of his nature of being willing to sacrifice himself for the betterment on the blessing of others. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பூர்ணமாக நாம் பார்ப்போமானால் மற்றவருடைய நல்வாழ்க்கைக்காக, மற்றவருடைய மீட்புக்காக, மற்றவருடைய நித்திய ஜீவனுக்காக தன்னை தானே தியாகமாக ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். Now you have to listen to me. நீங்கள் நான் சொல்லுகிறதை இப்பொழுது கவனமாக கேட்க வேண்டும். The life of sacrifice is in complete stark contrast to what the world teaches about becoming a great person. இந்த உலகம் ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கே நீங்க மேன்மையானவனாக மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதற்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைமைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்தது. The world will say a person who saves a lot will become great. உலகம் என்ன சொல்லும்? யாரு நிறைய சேர்த்து வைக்கிறாவோ அவன் பெரிய ஆளாயிரும். But the Bible says those who sacrifice they become great. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தனக்கு உண்டான யாவையும் இழக்கிறவன் யாரோ அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தும். The world says those who live are great. The Bible says if you die you will become many. உலகம் சொல்லும் நீ வாழ்ந்தால் பெரிய மனுஷன், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீ மரித்தால் பெரிய மனிதன். The world will say it is blessed to receive. வாங்குறது மேன்மையான காரியம் என்று உலகம் கருதுகிறது. But the Bible will say it's blessed to give. வேதம் சொல்கிறது வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிறது தான் பெரிய காரியம் என்று வேதம் சொல்கிறது. இந்த கான்செப்டை நம்ம ரொம்ப ஃபுல்லா நம்ம ஒரு நம்ம கார்லாம் கொண்டு போனீங்கன்னா இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க பாருங்க, இந்த பழைய ஆயில் எல்லாம் வெளியே ஊத்திட்டு புது ஆயில் ஊத்துவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஊத்தணும் இன்னைக்கு நம்மளுக்குலாம். இந்த மேன்மையை பற்றி நம்ம வச்சிருக்கிற உலகத்தின் ஐடியாஸ் கான்செப்ட்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஆண்டவர் என்ன படிப்பிக்க விரும்புகிறாருன்னு படித்தா என்ன ஆண்டவர் புது ஆயில் ஊற்றுற மாதிரி, இதுதான் என் ஆயில், இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய போதனை, இதுதான் என்னுடைய வழி, அப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார். ரொம்ப வினோதமாக இருக்கும் அது. ஆனால் அதுதான் நித்திய மேன்மையை நமக்கு கொடுக்கும். என்னது அது? சாக்ரிஃபைஸ், தியாகமுள்ள வாழ்க்கை. Jesus gave everything. ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையுமே கொடுத்தார். Very very interesting because today you don't have a museum for Jesus. You don't have a museum for Jesus. இயேசுக்காக இன்னைக்கு எங்க இடத்துல மியூசியம் வைக்கல. The slippers he used. அவர் போட்ட செருப்பு இதாங்க. The clothes he used. இதாங்க அவர் போட்டிருந்த ஆடைகள். அப்படிலாம் ஒன்றும் மியூசியமே இருக்காது. எல்லாம் கொடுத்துட்டாரு. சிலுவையில் ஏற போனா கடைசியாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அதையும் அவன் சீட்டு போட்டு எடுத்துட்டு போயிட்டான். எப்பா அது கொடுப்பா அப்படின்னு கேட்கலான்ட்டு வரும். வச்சுக்கோ, எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. டேக் எவ்ரி திங், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொடுத்தார். யூனோ ஹீ கேவ் அன்டில் ஹிஸ்
His body became dry of blood. And kadaisi thuli rattam varaiyum tammudaiya pilligalukkagave avar kodutar. Rattathellam kodutidar. Kadaisi setidaranga. Uyiriye kodutidaran. Kodutadukaprama the centurion comes and then puts a sword into his, you know, side. அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்குறோம், அந்த நூற்றுக்கு அதிபதி வாகன அவனுடைய ஈட்டினால ஆண்டுடைய விலாவில் குத்துறான். What came out? The Bible says water and blood gushed out. அதில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்ததுன்னு நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்படின்னா என்ன தெரியுமா, இன்னும் கொடுக்குறக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிற தண்ணியை கூட என்ன பண்ணிட்டாங்களா, வடிச்சு எடுத்துட்டாங்க. எல்லாம் எடுத்துக்கப்பா பரவாயில்ல. I go to the grave as a dry body. Ellathayum kuduthidar. He sacrificed his life. Avar thannudaiya pilligalukkaga thannudaiya janangalukkaga sagalathaiyum avar thyagam pannar. You know, today the world religions are so surprised that only in Christianity you have people who are willing to die for their savior. Indrikku ulagathil ulla matha madangal kristavathai kurithu yer aachariyapadugiran sonna கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இரட்சகருக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். Why? ஏன்? Because their savior gave everything for us. அவருடைய இரட்சகராகிய இயேசு அவர்களுக்காக யாவையும் கொடுத்ததனாலே இப்பொழுது இவர்கள் கொடுக்க தயாராக. Hallelujah. Hallelujah. 2000 years has gone by since Jesus walked on the face of this earth. இந்த பூமியிலே இயேசு வந்து 2000 ஆண்டுகள் கடந்து போய் விட்டது. But till today his value has never come down. He is the only person on earth who still lives with high value. இன்றைக்கும் அவருடைய மேன்மைகளில் ஒன்றும் குறையவில்லை. இன்றைய தினம் வரைக்கும் ஒரு மேன்மை உள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் உண்டானால் அது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். Sacrifice will always raise our value. நாம் எப்பொழுதெல்லாம் தியாகம் பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மை உயரும். Acts 10:31. அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரத்தினுடைய 31 வசனம். The angel said, Cornelius, your arms have come to the remembrance in the sight of God. அங்கே தூதன் வந்து சொல்கிறான், கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியிலே நினைத்தருளப்பட்டது என்று சொன்னான். In Acts 9 verse 39 there's a beautiful story. அங்கே அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துடைய 39 வசனத்தை பார்த்தால் ஒரு நல்ல ஒரு கதையை நாம் அங்கே பார்க்கிறோம். There was a believer, her name was Dorcas. தொற்கால் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். The Bible says Dorcas died. அந்த தொற்கால் மரித்து போகிறாள். But all the widows were crying. அங்கே பார்க்கிற பொழுது அந்த விதவைகள் எல்லோரும் அந்த பெண்ணுடைய மரணத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். They showed their garments and coats that she herself made and gave to them to Peter. அவர்கள் அவள் உயிரோடு இருக்கும் போது இவர்களுக்காக அவள் செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அந்த பேதுருடத்துல காண்பித்து அவர் அழுகிறார்கள். நான் இந்த சம்பவத்தை நிறைய முறை படிச்சிருக்கேன், எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்கங்க. ஆனா ஜனங்க அந்த அம்மா இறந்ததை ஏற்றுக்கொள்ள விரும்பல. பேதுருவை கூட்டு வர சொல்றாங்களாம். எதுக்குன்னா, இந்த அம்மா இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணட்டும், உயிரோட வாழட்டும். அவர் எழுப்பி விட்டார்னா இந்த அம்மா உயிரோட வாழட்டும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேர் இல்லை, எப்போ போவார்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் இருந்தால் நமக்கு செலவு. ஆனால் நீங்கள் சாக்ரிஃபைஸோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பாங்க, செத்து போனால் கூட எழுப்புறக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, எழும்பட்டோம் எழும்பட்டோம். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். கிவ் Give, give, enjoy giving. நாம கொடுக்கணும் கொடுக்கணும், கொடுக்கிறதுல சந்தோஷப்படும். A life of sacrifice. நாம் தியாகம் உள்ள வாழ்க்கை வாழணுங்க. Now, what is sacrifice? இங்க இடத்துல தியாகம்னா என்ன? Mother Teresa once said, Mother Teresa ஒருமுறை சொன்னார்கள், she said, if you give what you do not need, that is not giving. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தை கொடுக்கிறது அது ஒரு தானமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. எப்படி, நமக்கு தேவையில்லை அதனால என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு பத்தாம போனது, வெளுத்து போனது, கிழிஞ்சு போனது, குட்டையாக போனது, இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். அது வந்து கொடுக்கறது இல்லை, அது குப்பை தொட்டில் போடுறதுக்கு பதிலாக யாருக்கோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்க தலையில் கொண்டு கொட்டிட்டு போயிருக்கோம். இது கொடுக்கறது கிடையாது. கொடுக்கறதுனா என்ன தெரியுமா, ட்ரூ கிவிங் ஷுட் ஹர்ட் யூ அ லிட்டில் பிட்.
நீங்க எதை கொடுக்கறீங்களோ அது உங்களிலே ஒரு வேதனையை உண்டாக்கணும். ஐயோ, கொடுத்ததுனால தாங்க இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குது. அப்படி கொடுக்கணும். சில பேர், நாங்கள் ஏழைகளுக்கு தாராளமாக கொடுப்போம். எப்படி கொடுப்பீங்க? மிச்சமான சாப்பாடு, தண்ணி விட்டு போன சாப்பாடு எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி அடுத்த நாள் காலையில் அவங்க கையில் கொட்டிட்டு, பரவாயில்ல அப்பா நிம்மதியாக போச்சு, இன்றைக்கி புதுசாக சமைக்கலாம். அது கொடுக்கறது இல்லை. அதை குப்பைத்தொட்டில் கொட்டுறதுக்கு போதில் யார்கிட்ட கொடுத்துட்டோம்? ஒரு ஏழை கொடுத்ததுனால அது கொடுக்கறது இல்லைங்க. கொடுக்கறதுன்னு என்ன தெரியுமா? அப்போ தான் சூடாக சமைச்சு வச்சுருக்கு, வந்துட்டாங்க, கொடுத்துட்டேன், இன்றைக்கி பசி பட்டினி தான், பரவாயில்ல சந்தோஷம், அதான் கொடுக்கறது. என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன அப்படி தான் கொடுக்கணும். True giving, true giving is a giving that should hurt you a bit. நீங்கள் கொடுக்கிற வேளையிலே கொஞ்சமாயிலும் உங்களுக்கு அந்த இடத்துல வேதனை உண்டாயிருந்தா தான் உண்மையான கொடுத்தீங்கன்னு அர்த்தம். சில பேர் எப்படின்னா, மீதியாக போச்சு, சரி காணிக்கை பெட்டியில் போட்டலாம். சில பேருக்கு கிழிஞ்சு போச்சு நோட்டு, பேங்க்லோட வாங்க மாட்டான், காணிக்கை பெட்டியில் போட்டலாம். இது கொடுக்கறது இல்லை. நீங்கள் 1000 ரூபா போட்டால் கூட அது கொடுக்கறது கிடையாது. கொடுக்கறது என்ன தெரியுமா? ரொம்ப அவசரம், தேவை, ஆனால் அந்த மனுஷனுக்கு அங்கே தேவை இருக்குது. அவங்க கேட்குறாங்க, சரி பரவாயில்ல, நமக்கு இந்த மாதம் நம்ம என்ஜாய் பண்ணாட்டி பரவாயில்ல, கிவ் இட். சொல்கிறாங்க, வெளிநாடுகளில் மிஷினரிகளை தாங்குறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், 6 மாதம் காஃபி குடிக்கிறது இல்லை. காலையில் காஃபி காசை ஒரு டப்பாவில் போட்டு, 6 மாதம் நான் காஃபி குடிக்கல, அதை யாரோ ஒருவருக்காக நான் அனுப்புகிறேன், என்னை நான் வருத்தி தியாகம் பண்ணி கொடுக்குறேன், அதான் அங்கே கொடுக்கறது. ஏசு எப்படி கொடுத்தாருன்னா, ஏதோ மிச்சம் மீதி சாக போகிறோம், உலகத்துக்காக சாகலாம், அப்படி கொடுக்கல. 33 வயசில் வாழ வேண்டிய உச்சக்கட்ட வாழ்க்கையில் வாலிபத்தில் என்னை தருகிறேன், என்னை தத்தம் செய்கிறேன், அதாங்க சாக்ரிஃபைஸ். உண்மையான சாக்ரிஃபைஸ் அதான். ஊழியத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி வரணும். அங்கேயே வேணான்னு வேலை ஸ்தலத்திலே தூக்கி போட்டதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வரலான் இருக்கேன். இது வந்து வர்றதில்லை. எல்லாத்தையும் நல்லா உலகத்துக்கு கொடுத்துட்டு மீதியை கொண்டு போய் ஏதோ சாகர காலத்தில் ஆண்டருக்கு ஊழியம் செய்யலாம். இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் நடத்துறதுக்கு ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கலை. நல்லா வாலிபத்தில் இருக்கும்போது அவன் சொல்கிறான், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன், வேண்டாங்க, இயேசுக்காக நான் வர்றேன், அதான் வர்றது. ஒரு ஆமீன், ஒரு அலியலியா ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி, தட் இஸ் கிவிங், அதுதான் கொடுக்கறது. Hallelujah. Hallelujah. That is giving. Giving your prime. உங்களிடத்தில் எது சிறப்பு என்று கருதுகிறீர்களோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். Giving with a hurt. You know you have lost something, but you have given it. உங்களுக்கு கொடுக்கும் போதே தெரியும், நான் ஏதோ ஒன்று இழக்கிறேன், அதனால எனக்கு வேதனை உண்டாகும், ஆனாலும் நான் கொடுக்கிறேன். Jesus was sitting near the offering box. ஆண்டவராக இயேசு அன்றைக்கு காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறார். Many people were throwing their offerings. அநேகர் வந்து அநேக காணிக்கையை போடுகிறார்கள். Some gave from their plenty. அவர்கள் தங்களுடைய நிறைவிலிருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். Jesus did not say anything. He was just quietly watching. ஆண்டவராக இயேசு அதை குறித்து எதுவுமே சொல்லாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். An old widow comes there and throws 2 mites. அங்கே ஏழை விதவை வருகிறாள். அவள் 2 துட்டுக்கு சமானமான காசை போடுகிறாள். Jesus said, this lady has given more than all these people. மற்ற எல்லோரை காட்டிலும் இவள் அதிகமாக கொடுத்தாள் என்று இயேசு சொன்னார். Jesus, what? You don't know the calculation, you don't know arithmetic, you don't know mathematics. What is this? ஆண்டவரே, என்ன கணக்கு தெரியலையா, எண்ணி பார்க்கலையா, என்ன இவங்க போட்டதை இப்படி சொல்றீங்க? They are all giving in bag loads. This lady gave only 2 coins. அவங்க கூடையில கொண்டு வந்து கொட்டறாங்க, இந்த அம்மா கையில வந்து 2 போட்டு போகுது. He said, yes, she gave the most. ஆண்டவர் சொன்னார், அதிகமாக கொடுத்தது இவள் தான். You know why? Yeah. Jesus way of calculating sacrifice is very different. ஆண்டவராகிய இயேசு இந்த தியாகத்தை மதிப்பிடுகிறாரே, அது வித்தியாசமான மதிப்பீடு. The world measures by what we give. உலகம் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை வைத்து தான் கணக்கு போடுது. But God measures by what we keep for ourselves. நாம் நமக்காக எவ்வளவு வைத்துக் கொள்ளுகிறோம் என்பதை வைத்து தான் ஆண்டவருடைய கணக்கு இருக்கும். And when he looked at that old woman, he said, she gave everything she had. ஆண்டவராய் அந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னா, தன்னிடத்தில் இருந்தது எல்லாவற்றையுமே அவள் போட்டு விட்டாள். அதான் சாக்ரிஃபைஸ், அதுதான் தியாகம். 4 காரியம் கவனிச்சோம். நம்ம வாழ்க்கையினுடைய வேல்யூ மேலே போகணுமா? எத்தனை பேர் நல்ல வேல்யூவோடு இருக்கணும்னு விரும்புகிறீங்க? இயேசுவை போல தான் இருக்கணும் நம்ம. அவர் அப்படி தான் இருந்தார். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், நம்முடைய ஆவிக்குரியதான அந்த வாழ்க்கை, அது மேன்மையான வாழ்க்கையாக இருக்கணும்.
சின்சியர் லைஃப் ரெண்டாவது உண்மை உள்ள வாழ்க்கை இருக்கணும் அந்த வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையா இருக்கணும் நம்பர் 3 மூன்றாவது பீயிங் எ சர்வன்ட் மூன்றாவது நாம் வேலைக்காரனை போல அடிமை உள்ள வாழ்க்கை வாழணும் அது நமக்கு மேன்மையா இருக்கும் நம்பர் 4 சாக்ரிஃபிஷியல் லைஃப் நாம் தியாகமாய் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை நமக்கு மேன்மை உள்ள வாழ்க்கையா இருக்கும் I tell you our life and our death will be lived in a very high esteem and God will be glorified அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும் தேவனாய் கர்த்தராலே உயர்த்தப்பட்ட மேன்மை உள்ள வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கும் எழுமினிக்கலாமா ஜெபம் பண்ண போறோம் let's all stand in the presence of God தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் hallelujah thank you jesus இயேசுவே உமக்கு நன்றி thank you mighty god வல்லமை உள்ள பிதாவே உமக்கு நன்றி thank you jesus இயேசுவே உமக்கு நன்றி living a life of high value உன்னதமான மேன்மை உள்ள வாழ்க்கையை வாழ்வது my life should be precious like you ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கணும் when எப்பொழுது அது விலையேற பெற்ற வாழ்க்கையா இருக்க முடியும் when my inner man is strengthened என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டு இருக்கிற பொழுது அப்படி இருக்க முடியும் hallelujah hallelujah ஆண்டவர் என்ன வெளியரங்கமா ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கற திருப்தி ஆற கூடாது உலகம் அப்படி தான் பாக்கும் நம்ம எவ்வளவு வெச்சிருக்கோம் அப்படி ஆனா உண்மையான நிலைத்திருக்கிற நித்தியமான சொத்து என்னன்னு சொன்னா தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு நான் அவரோடு அவர் என்னோடு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை செக் பண்ணுவோம் அநேகர் உலகத்தில் மேன்மையாக இருக்கிறோம் வசதியாக இருக்கிறோம் செழிப்பாக இருக்கிறோம் ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நிறைய பணம் இருக்குது நம்ம ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நினைக்கிறோம் அதை உலகம் கணிக்காது நான் சொல்லுவேன் ஒருவேளை நம்முடைய பணம் தான் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கும்னா அல்லது நம்முடைய பணம் தான் ஆவிக்குரிய மேன்மைக்கு அடையாளமாக இருக்கணும்னா பில் கேட்ஸ் தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன் ஏன்னா அவர் தான் ரொம்ப பணக்காரன் அப்படி பைபிள் சொல்லலை தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு தான் ரொம்ப முக்கியம் உலகத்தையே ஆதாயப்படுத்திட்டு ஆத்துமாவை ஒருவன் காய விடுவானால் அது வெறுமையாகி விடுமானால் என்ன லாபம் அந்த மேன்மையை எனக்குள்ள நீர் தாரு மாட்டவரே இந்த வருஷத்தின் மீதமுள்ள நாட்களில் கர்த்தரோடு நான் நடக்கணும் வேதத்தோடு நான் நேரம் செலவழிக்கணும் தேவனோடு பேசணும் அவரோடு உறவாடணும் அவரை என்னுடைய அந்தரங்கங்களில் ஆராதித்து அவரோடு நான் ஐக்கியப்பட வேண்டும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஒரு உண்மை உள்ள வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே தாழ்மையாய் ஒரு சர்வண்ட போல நான் மறைந்திருந்து வேலை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் எல்லாவற்றுக்கு மேலாக எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் தியாகமாய் உமக்கு நான் கொடுக்கிறதற்கு விருப்பமுள்ளவனாய் நான் மாறுகிறேன் என்னை எடுத்து பயன்படுத்தும் உமக்காக பிரகாசிக்க செய்யும் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி எல்லாரும் வாயை திறந்து சோமணும் எங்கள் மேல் கிருபையாயிரும் கிருபையாயிரும் ஜோம் பண்ணுங்க கர்த்தர் நம்மை நிரப்புவாராக மனநிலைகளை மாற்றுவாராக சிந்தனைகளை மாற்றுவாராக இயேசுவை போல நம்மை மாற்றுவாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்பா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 ப
நாமமாக ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைத்தவர் மாத்திரம் அல்ல, எங்களை கனத்துக்குரியவர்களாய் மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு நீர் எங்கள் நடப்பிக்கிற வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களோடு தொடர்ந்து நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர் சுவாமி.
நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருந்து எங்கள் சாவினாலாயிலும் எங்கள் ஜீவனாலாயிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சரீரத்தினாலே நீர் மாத்திரம் மகிமைப்பட, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பேரால் அறியப்பட்டிருக்கிறோம் என்பதல்ல, உம்மால் அறியப்படுவதே மிக முக்கியமானது. ஆண்டவரே, நாங்கள் எத்தனை பேரால் கனப்படுத்தப்படுகிறோம் என்பதல்ல, எங்கள் தேவனால் கனப்படுத்தப்பட வேண்டியதே மிக முக்கியம். ஆண்டவரே, மிக முக்கியம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மால் கனப்படுத்தப்படுகிற ஒருவனாக குடும்பமாக ஊழியமாக நாங்கள் காணப்படும். ஆவியானவரே உதவி செய்யும், ஆவியானவரே உதவி செய்யும். எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையே மாதிரியாய் எடுத்துக்கொண்டு நீர் கனமாயிருந்தது போல நாங்கள் உண்மை போல மாற எங்களை மாற்றும், என்னை ஒவ்வொருவரையும் மாற்றும், என்னை மாற்றும், எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆண்டவரே மாற்றும். ஆவியானவரே, நீர் அப்படி செய்த நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.